वंदे शांतिदमादियुक्तमनकं श्रीमातवाक्यं गुरुं श्रीकृष्णग्रन्थतन्त्रोत्तमगुरुकरुणावाप्तचक्रांकभाष्यं वैराग्याचारवाग्धौ वरदमुखे लक्ष्मणेन्यस्तपारं श्रीवागीशाप्ततुर्यं शकरिप्रियतिराड्वेदचूडार्यमूर्तिं नूतनं श्रीरङ्गनाथं नवगिरिमथनं ब्रह्मतन्त्रं श्रयामः श्रीदुर्गवदनपादौ सन्ततप्रचरणमात्रपरमार्थः ಶ್ರೀಮಾನಭಿನವರಂಗೇಂದ್ರಕಂತ್ರಪರಕಾಲಃ ಶ್ರೀರಂಗಲಕ್ಷ್ಮಣಂ ನೀಂ ಕರದಾರವಿಂದ ದೇವಫಲಧನ್ಯಕಮಾಂತಯುಗಾಂತರಂಗಂ ವೈರಾಗ್ಯಭಾಗ್ಯನಿರವರ್ತ್ಯಪುನಃಪ್ರಕರ್ಷಂ ಮುಂದೆ ಸದಾವರದಲಕ್ಷ್ಮಣಯೋಪಿಪರ್ಯಂ ಶ್ರೀಶೈಲವಂ ಶನಿಜತಾತಲಸಿಂಹಸೂರೇಃಪಾದಾಂಬುಜಪ್ರಣಯಿನಂ ತದವಾಪ್ತಮಂತ್ರಂ ಶ್ರೀ
तुंगस्तनगिरि तटी सुप्तम् उद्गोच्य कृष्णम् पारात्यम् स्वं श्रुतिशतशिरस्सिद्धमत्यापयन्ति स्वोच्छिष्टायां सृजि निगलितं व्यापदात् कृत्य भुङ्क्ते गोदातस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः अन्नवयल्पुदुभयाण्डाळरङ्गर्कृ பன்னதிருப்பா வைப்பல்வதியம் இந்திஷையால் பாடி கொடுத்தாள் நப்பா மாலை குமாலை சுழி கொடுத்தாளை சொல்லு சூழி கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்லவல்வளையாய் நாடி நீ வேங்கடவக்கெந்தெழுதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோகதுஷ்யாம் சாட்சாத் க்ஷமாம் கருணையா கமலாபிவாம்யாம் கோதாம் அந்ய சரண சரணம் பிரபத்யே. இன்றைய திருநாள் பாசுரம் மாயனை மன்னு வட மதுரை மைந்தனை தூய வெள்ளியில் யமுனை துறைவனை ஆயர் வளத்தினில் தோன்றும் அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோ மாலை தந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய விளையும் புகுதல்வான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோரின் பாவாய். எந்த ஒரு காரியங்களை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னியும் நல்ல பிளான் வேணும் மனசு. உட்காந்து எழுதி பிளான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த காலத்தில் மனசாலே நிறைய பிளான் பண்ணுவா, அதை கரெக்டாக இஷ்யூ அவுட் பண்ணுவோம், அதை கரெக்டாக தன்னுடைய காரியத்தில் கிரியான்வயம் பண்ணி ஒரு காரியத்தை முடிப்பான். அது ஆற்றுல கல்யாணமாக இருக்கட்டும், பெரிய பெரிய பில்டிங் கட்டணும்னாலும் கோவில்கள் கட்டணும்னாலும் மனசில் பிளான் போயிட்டு அற்புதமான பிளான்களை பெரிய பெரிய மனுஷால் பண்ணுவோம். அதே மாதிரி தான் காவியம் எழுதிச்ச கவிகளும் பெரிய மனசுக்குள்ள பிளான் வச்சிருப்பார், அதுக்கேற்ற மாதிரி தான் காரியங்களை பண்ணுவோம். அது மாதிரி பிளான்லாம் இந்த திருப்பாவையில் கிளியரா நம்மளுக்கு புரியுது. எவ்வளோ விசாரம் இருக்கு அப்படி அவன் மனசுல எவ்வளோ விசாரம், விசாரம்னா தாட்னு இருக்கும். நம்ம தமிழ வேற மாதிரி உபயோகப்படுத்தும் விசாரவான் பாணினிஹி அப்படின்னு சொல்றாங்க. பாணினி ரொம்ப விசாரசீலர் அப்படின்னா அர்த்தம்னா நிறைய விசாரிச்சு தீர விசாரிச்சு முடிவு பெற வரக்கூடிய விசாரவான் பாணினின்னு சொல்கிறார். அந்த மாதிரி இந்த கவிகளுக்கெல்லாம் நிறைய தாட்ஸ் போயிட்டே இருக்கு. ஐக்கியூ அதிகமாக யாருக்குலாம் இருக்குன்னா அதெல்லாம் கவிகளுக்கு தான் ஐக்கியூ அதிகம்னு சொல்கிறாங்க. ஏன்னா இருக்கிற இடம் ஒரு இடமா இருக்கும், ஆனால் இருக்கிற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுட்டு வந்துருக்கணும். அப்போ தான் காவியம்லாம் மகாகாவியம்லாம் எழுத முடியும். எங்கெங்கே எந்த தேசத்தில் எந்தெந்த ராஜா ஆண்டான், எந்த தேசத்தில் எந்த பூகோள அமைப்புகள் எப்படி இருக்கு, இங்கேருந்து வக்ரப்பன் தாண்டான், காளிதாசன் என்ன பண்ணுறான், போகிற வழியில் உஜ்ஜயினி வரல, ஆனால் உஜ்ஜயினிக்கு அந்த மேகத்தை அனுப்பணும், அதுக்கு ஏன்னா அவனுடைய ஊர் அது அப்படின்னு சொல்கிறான். அதனால் வக்ரப்பந்தா எதபி பகதா பிரஸ்தித்த உத்தராசம் அப்படின்னா நடத்தும். நீ வடக்க நோக்கி கிளம்பியிருக்கிறையே, அழகாபுரியை நோக்கி கிளம்பியிருக்க, ஏன்னா நான் அவனை அழகாபுரிக்கு தான் அனுப்புகிறேன். அப்படி இருந்தாலும் நீ நடுவில் பட்சம்
போன வழியிலான எல்லாரும் உஜ்ஜயினியை பார்த்துட்டு போறோம். அப்படின் எவ்வளவு ஞானம் இருக்கும், நம்ம பூகோள விஷயமான ஞானம் இருக்கும். சுவாமி தேசிகன் அம்ச சந்தேசத்துல அற்புதமா கிளம்புற இடத்துலேருந்து ஆரம்பிச்சு திருமாலின் சோலை அழக அப்படி கொண்டு போய் அதுக்கப்புறம் திவ்ய தேசங்கள் எல்லாம் நடுவில் வர திவ்ய தேசங்கள் காஞ்சிபுரம் பாண்டிய தேச திவ்ய தேசங்கள் எல்லாத்தையும் வர்ணிச்சுட்டு வெதுப்பா போற அது பூகோள அமைப்பினுடைய அற்புதமான ஞானம் எல்லாம். அதே மாதிரி படபதிரையை பத்தி தெரிஞ்சுட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் சாஸ்திரிய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கணும். எல்லாமே தெரிஞ்சுட்டு இருந்தாலும் ஆண்டாளுடைய ஞானமானது அப்படிப்பட்ட பரிமளிக்கக்கூடியதான ஞானம். புறா பௌராணிகமான ஞானங்கள் என்ன, பௌராணிகமான எல்லா விஷயங்களும் தெரியும் அவங்களுக்கு. இது பாக்கின்னு அறிவோட ஏன்னா கேட்டு தெரிஞ்சுக்கிறார் பெருமாள். அங்கேருந்து ஒரு நாள் பெரியாழ்வார் திருவாரணத்தை முடிச்சுட்டு எழுதுறார். உடனே கொஞ்சமா பெரியவளாக அந்த ஆண்டாள் ஒரு நாள் அப்பாவை பார்த்து கேட்கிறார், உங்களுக்கு எவ்வளோ சரித்திரம் தெரியுமோ பெருமாள் விஷயமா, எவ்வளோ சரித்திரம் திட்ட சரித்திரம் தெரியுமோ, எவ்வளோ லீலைகள் தெரியுமோ, அவ்வளோவே எனக்கு ஒன்றுடாம சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்குறாள். அது அழகா கவி சொன்னான், ஒன்றுடாம சொன்னான், எனக்கு ஒன்று கூட விடாம சொல்லும் அப்படின்னு கேட்குறான். அதை கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறார். அந்த ஜிக்யாசை வளர்ந்துருக்கு. பகவானத்துல தான் பக்தி வந்து தினே தினே வந்ததை அப்படின்னு சாதிக்கிறான். நான் ஒரு ஒரு நாளும் நாலொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக அவள் திருமேனியில ஒரு பிரகாசம் கூட 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 திவ்யமான தேஜஸ் வர 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 அவளுக்கு பக்தியானது பகவத் விஷயத்துல அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. அதை அற்புதமாக கவி வர்ணிக்கிறான். அந்த பகவான் வந்து கடைசியில பார்த்தா மாயன் அப்படின்னு சொல்ற மாதிரியாக ஒரு சப்தத்துக்கு ஆளாறான். ஆஹா, அவன் மாயாவிப்பா, அவனே தானே சொல்ற மம மாயா துரத்தியா அப்படின்னு பகவத்கீதை. என்னுடைய மாயையானது யாராலும் தாண்ட முடியாது, கடக்க முடியாதது அப்படின்னு. நான் தான் மாயாவி அப்படின்னு தன்னையே தான் சொல்லுகிறார். மாயாந்து பிரகிருதி மித்யான் மாயினந்து மகேஸ்வரம் என்று மாயையை பிரகிருதி என்று தெரிந்து கொண்டால் நான் தான் அந்த மாயையை ஆட்டுவிப்பவன், என் இஷ்டப்படிதான் மாயையானது ஆடும் என்று சொல்லுகிறார். அதே மாதிரியாக அந்த மாயையை ஆஜ்ஞை பண்றார். இப்படி தேவதைகள்லாம் போய் கம்சனுடைய சிரமங்கள்லாம் கம்சனால ஏற்படுற சிரமங்கள் எல்லாம் விஞ்ஞாபிக்க பெருமாற்றத்தில் விஞ்ஞாபனம் பண்ண க்ஷீராப்தியில போய் விஞ்ஞாபனம் பண்ண அப்போ பெருமாள் பிளான் பண்றார். அவரும் பெரிய பிளான் மனசுக்குள்ள பார்க்க எல்லாரும் பிளான் பண்ணாத ஒரு காரியம் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். அது அவர் பெரிய பிளான் என்னன்னா, ஆறு குழந்தைகள் பிறந்திருக்கா, எல்லாரையும் கம்சன் கொண்டுட்டான். குழந்தையா இருந்துச்சே கொண்டுட்டான். எட்டாவது குழந்தைய ஏழாவது குழந்தையா பிறக்க போற பலராமன் ஆதிசேஷனுடைய அவதாரம். தான் பறக்கிறதுக்கு முன்னா ஆதிசேஷனை முதல்ல தன்னுடைய கைங்கரியத்துக்காக அனுப்பிச்சிருக்கார். அந்த ஆதிசேஷனை தப்பிக்க வைக்கணும். அதற்காக என்ன பண்றார், சங்கர்ஷன் அவர் பேர். அதனால என்னன்னா கர்ப்ப சங்கிரமம் பண்றதா, அங்கேருந்து அந்த மாயையை ஆக்கியாபிச்சு அந்த குழந்தையை கொண்டு போய் யசோதையினுடைய கர்ப்பத்தை பிரவேசம் பண்ணு அப்படின்னு சொல்லி நீ போய் மறுபடியும் அடுத்த குழந்தையாக நீயே பெற அப்படின்னு சொல்லி இவ்வளவு தூரம் பிளான் பண்ணி அந்த குழந்தையை காப்பாத்தி தான் எட்டாவது கர்ப்பமாக தானே அவதரிக்கிறார். அந்த எட்டாவது கர்ப்பமாக அவர் இதெல்லாம் மாயை, இதெல்லாம் மாயையினால பண்ற காரியம். அதாவது இவர் ஒரு விதமான மாயையா, எத்தனை விதமான மாயை, பூர்த்தியா கிருஷ்ணலீலை மட்டுமில்லை எல்லா அவதாரம். இங்க மாயனை மண் வடமதுரை மைந்தரேன்னு இங்க சாதிக்கிறார். ஆழ்வார் என்ன சொல்றார், மாயை வாமன அவதாரத்துல எடுத்த மாயைய நம்மாழ்வார் பாடுறார். மாயன் என்பதாக அங்கேயும் பாடுறார். அது மட்டும் இல்லாம மாயா அப்படின்றதுக்கு சாதாரணமா லோகத்துல ஒரு அர்த்தம் இருக்கு. என்ன அர்த்தம்னா, மாயான்னா இந்த லோகமானது மாயை அப்படின்னு சொல்றார். இந்த உலகமே மாயை அப்படின்னு எல்லாரும் புரிஞ்சுட்டு இருக்கா. அது அந்த இடத்துல மாயைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, பொய் அப்படின்னு அர்த்தம் புரிஞ்சு வச்சுருக்கா. வஸ்துதா அந்த மாதிரி அர்த்தம் உண்டா அப்படின்னு மாயா சப்தத்துக்கு அந்த அர்த்தம் உண்டான அது எல்லா இடத்துலையும் கிடையாது. அந்த மாதிரி பொய்ன்ற அர்த்தம் கிடையாது. ஏன்னா உலகம் மெய் தானே, உலகம் நான் தான் பார்த்துட்டே இருக்கோம். நேரம் போயிருக்கலாம், அது பொய் அப்படின்னா நேரம் செவில் போய் முட்டிக்க வேண்டியதுதான். செவில் வழிபடுமா, மாயை தானே அப்படின்னு போனா போக முடியுமானா, முடியாது. அதனால இந்த லோகம் மாயைனா பொய் அப்படின்னு சொல்ற தாத்பரியமானது தப்பு அப்படின்னு பகவத் ராமானுஜருடைய அபிப்பிராயம். அப்படின்னா மாயா சப்தத்தினால எதனா சொல்றதுன்னா, அந்த மாயா சப்தத்தினால பிரகிருதி தான் சொல்லப்படுறது. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா,
மாயான்ற சப்தத்துக்கு அத்தியாச்சரியமான சிருஷ்டி என்று ஒரு அர்த்தம் இருக்கு. தேவமாயைவ நிர்மிதா, சீதா எப்படா இருந்தானா, தேவமாயாய்வ நிர்மிதா அப்படின்னு வால்மீகி பகவானுடைய பிரயோகம், மாயா சப்தத்துடைய பிரயோகம், அப்படியே தேவமாயை போது போல இருக்கா அப்படின்னு வரும். தேன மாயா சகஸ்திரம் தத்து சங்கரசு ஆசுகாமினா அப்படின்ட்டு ஒரு இந்த பாண பிரயோகம் வேக வேக வேகமா பண்ற இந்த பாண பிரயோகத்தை, அத்தியாச்சரியமான சிருஷ்டி அது. ஒரு ஒரு தடவை ஒரு நாள் அதுக்கப்புறம் கேப்பே இல்லாம தொடர்ந்து கிண்டே இருக்கா பாருங்க, அது வில்லாளியா இருந்தாலும் அப்படி பண்ணுவோம். அத மாயாந்த சப்தத்தினால பாகவதம் சொல்றது, மகாபாரதம் சொல்றது. இப்படியாக அநேக இடத்துல மாயா சப்தத்துக்கு அத்தியாச்சரியமான சிருஷ்டியை விளைவிக்கக்கூடியது என்ற அர்த்தத்துல பிரயோகம் பண்ணிருக்கிறதுனால மாயான மித்யை அப்படின்னு அர்த்தம் கிடையாது அப்படின்ட்டு ஒரு நிர்ணயத்துக்கு பாஷ்யக்காரர் வர. அப்படி மாயனை இப்ப மாயன்னு சொன்னா மித்தியன்னு சொன்னா பெருமாளே மித்தியாயிடுவார், ஆண்டாளுக்கும் அது திருவுள்ளம் இல்லை. மாயா சப்தத்துக்கு மித்யா பொய் என்ற அர்த்தமானது ஆண்டாளுக்கும் திருவுள்ளம் இல்லை, மாயனை என்று சொல்றார். இவர் எப்படிப்பட்ட மாயாவின்ன, மாயாவின் சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பார்த்துட்டே மிச்சியே ஏமாறு, அந்த அவனுக்கும் மாயாவின் பேர் பார்த்துட்டே மிச்சியே ஏமாறு. பஷ்ய பஷ்யத்தோகனா அப்படின்னு சொல்றார். என்ன இவர் வந்து வெண்ணையெல்லாம் திருடுறார், பார்த்துட்டே மிச்சியே திருடுறார். இவர் பாபங்களையும் திருடுறார், நம்மளுடைய பாபங்களையும் திருடுறார். சோர கவி சொன்னார், சோரஸ்ய சௌரியம் ஜெகதி பிரதீதம், சௌரியஸ்ய சௌரியம் நது திருஷ்டபூர்வம், என்ன நீங்க பெருமாள் திருடினார்ன்ற விஷயத்தை நீங்க சொன்னீங்கன்னா உங்க வாயால இந்த வெண்ணையை திருடினார் கிருஷ்ணன் மாகன் சோர் அப்படின்றவர் சோர்னே சொல்ற, சோர்னா திருடன்னு அர்த்தம் ஹிந்தியில, சோர்னே சொல்றா பெருமாள். ஆனா என்னடா ஆகும்னா சௌரியா தியகாரியாணி பத ஸ்ருதானி, அதை நீங்க கேட்டீங்கன்னா கதை சொல்லச்ச கேட்டீங்கன்னா கூட சௌரியா தியகாரியாணி பத ஸ்ருதானி கிருஷ்ணசிய முஷ்டந்தி தமாம் தமாம் சி, உங்களுடைய அந்தகாரத்தெல்லாம் அஜானத்தெல்லாம் பூக்கடிச்சு ஞானத்தை உண்டு பண்ணி அது உங்களுக்கு மோட்சாந்த சம்பத்தியை கொடுக்கும். இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து அவதார ரகசிய ஞானம் இருக்கு, பகவத் அவதாரங்களை பற்றிய ரகசியம் என்னன்னு புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுட்டா கூட மோட்சம் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. மோட்சம் உண்டுனா சாட்சாத் மோட்சம் கிடையாது, உடனே மோட்சம்னு கிடையாது, அந்த ஞானத்தை கொடுத்து அதுக்கு வேண்டிய தகுதியெல்லாம் பெருமாள் கொடுத்து அப்புறம்தான் மோட்சத்துக்கு அழைச்சிக்கிறார். அந்த வியவதானம் உண்டு, அந்த விளம்பம் உண்டு, அந்த அந்த கேப் டைம் பெருமாள் எடுத்துக்கிறார். ஏன்னா நம்மளுக்கு ஞானத்தை கொடுத்து அந்த ஞானத்தின் மூலமாக எடுப்போம், நம்மளுக்கு மோட்சத்துக்கு அருகதை இருக்கா இல்லையா நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா தனக்கு இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கிறவர்களுக்கும் இருக்கா இல்லையான்னு தெரியாது. வஸ்துதா ஒரு கவி ரொம்ப அழகா சொன்னார், ஸ்வயம் தனித்து மோட்சமாக கிமபரானசவு தாரையே, தானே அது தானே தப்பிப்பானா தானே மோட்சத்துக்கு போவானு தெரியாது, இவனே இந்த மத்தவாள மோட்சத்துக்கு ஆசை போகிறான் அப்படின்ட்டு நம்ம சமயத்துல யார் யாரையோ யார் யாரையோ ஆசிரியக்கிறோமே, உண்மையான ஆச்சாரியாலாம் என்னன்னா அதற்கான லட்சணத்தெல்லாம் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு லட்சணத்தை சாதிக்கிறார். அதெல்லாம் இப்போ விஷயம் இல்லாததுனால அதை நான் இப்போ சொல்லலை. எப்படி பெருமாள் விளையாடுறாருன்னு பாருங்க. ஒரு தடவை என்ன பண்ணார் பெருமாள், யசோதை இடத்துல நிறையவே விளையாடுறார். என்ன பண்ணார், நீ துவார அதிகயாவிஷம் நல்லா கேட்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏதோ காவியங்கள்ல மூலையில இருக்கிற விஷயங்கள் இதெல்லாம் எல்லாரும் எல்லா உபன்யாசத்துலேயும் எல்லாரும் சொல்றாளான்னா தெரியாது. அதனால உங்களுக்கு இந்த இந்த சமயத்தை கிடைச்சதுனா இதெல்லாம் எங்க இருக்குன்னு எழுதி வச்சுருந்தீங்கன்னாலோ இல்லை ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னாலோ ரொம்ப சௌகரியமா இருக்கும். சம்ஸ்கிருத ஸ்லோகம் அப்படின்னால புரியலன்னா கூட தமிழ் அர்த்தம் அப்படின்னா சொல்லிட்டுருக்கேன். ஆனா அந்த சம்ஸ்கிருத ஸ்லோகத்தை சொல்லாத அர்த்தம் சொன்னா அதுல சுவாரஸ்யமே இருக்காது. நான் வெறும் அர்த்தத்தை சொல்றேன் அப்படின்னு சொன்னாக்க வெறும் ட்ரெஸ்ஸை காமிக்கிற மாதிரி, ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுன்னு பார்த்தா தானே அழகு தெரியும். ட்ரெஸ்ஸை போட்டு கால ட்ரெஸ் பாருங்க கடையில பார்த்துட்டு சந்தோஷமா இருக்கு நல்லா இருக்கு வாங்கிட்டு வரோமா, அதை போட்டுன்னு பாக்கணும், அங்கே கூட ஒரு தடவை ரூம் தரோம். அந்த மாதிரி சம்ஸ்கிருதத்துல இருக்கிற விஷயத்த சம்ஸ்கிருத ஸ்லோகம் சொல்லாம வெறும மீட்டிங் ஒன்றி சொல்லிட்டு போனா ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. அதனால நீத்வாராதிகயா நிஷாம் முரதிகுரு பிராதர் கிருஹாதாகதா தொம்மா பூரபராதிக புனரிதி ப்ரோக்தோபி பூர்வம் மயா
கஸ்மாதேவம் அபூரிதி ஸ்ரீ தருஷா நிர்பத்சிதோ லீலயா த்வத்வா சைவ சராதிகோஹமிதி தாம் வியாமோகயன் மாயையா. அங்கே மாயா சப்தத்தை பிரயோகம் பண்ற, அதனாலதான் இந்த ஸ்லோகத்தை நான் எடுக்கிறேன். மாயையா, பெருமாள் தன்னுடைய மாயையினால எப்படிடா விளையாடுறாரு. ராதையோட ராத்திரி மொத்தம் விளையாடிட்டு பெருமாள் காத்தால ஏழுங்க. அம்மா சொன்ன, நீ வந்து அபராதிகனாக ஆகாதே, அபராதம் பண்ணுபவனாக ஆகாதே அப்படின்னு நான் எத்தனையோ தடவை உனக்கு சொல்லியிருக்கேன். நீ எதுக்கு இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு வந்த, அங்கே இருந்து போய் படுத்துட்டு வந்த, இங்கே தானே தூங்கணும். நீ உங்காத்த தூங்காத, நீ எதுக்கு ராதிகார்த்த போய் ராதையார்த்த தூங்கிட்டு வரேன் கேட்க. அப்ப ஏற்கனவே சொல்லச்ச என்ன சொல்லியிருந்தாவோ, தொம்மாபூர் அபராதிகான்னு சொல்லியிருந்தார். அபராதம் பண்ணுபவனாக ஆகாதேன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இவர் என்ன பண்ணார், அதுக்கு இன்னொரு அர்த்தம் ஒன்று வருது, அதை இவர் மனசுல நினைச்சுட்டார். தொம்மாவூர் அபராதிகாங்கிறமா நீ சொன்னேன், நீ சொன்னதை தான் நான் பண்ணேன் அப்படின்னா அபராதிகா மாபுகு இன்னொரு அர்த்தம், நீ ராதை இல்லாம இருக்காதேன்னு ஒரு அர்த்தம் அதுக்கு கிடையாது. தொம்மாவூர் அபராதிகா, ராதிகா இல்லாமல் நீ ஆகாதேன்னு ஒரு அர்த்தம் கிடைக்கும். இன்னொன்னு அபராதம் பண்ணுபவனா ஆகாதேன்னு ஒரு அர்த்தம் கிடையாது. இவர் என்ன பண்ண, நீ சொன்னதை தான் நான் பண்ணமா, தொத்வா செய்வ சராதி கோகம் இது தாம் வியாமோகையன் மாயையா. இதே மாதிரி என்ன பண்ணார், ஒரு நாள் ஒரு ஹம்சத்தை, ஒரு ஹம்ச பக்ஷி அன்ன பக்ஷிய கோபஸ்ரீனுடைய தோல் மேல ஏற்றி உட்கார வச்சு அவபாவம் கத்தோ கத்து கத்த. இன்னும் ஒரு பக்ஷி வந்து தோழில உட்காந்துதுன்னா யாருக்குதான் பயம் இருக்காது, அவ கத்தார். அவ என்ன சொல்றா, அது விட மாட்டேன், வஸ்திரத்தை பிடிச்சிட்டு அப்படியே பிடிச்சுட்டு இருக்கா, என்னங்க பிடிச்சிட்டு இருக்கு, கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கு. இவங்க எடு இங்கே எடு இங்கே எடுன்னு சொல்லணும் அவனுக்கு. அவ என்ன பண்றா, அம்சே சரீரமதி லோபிய சுகம் ஸ்வஹஸ்தாத் கோபியா பயா குலதுஷா குதுகி முகுந்தா. விளையாட்டு புத்தி அதிகம் பெருமாளுக்கு. ஏன்னா என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம், என்ன நடந்தாலும் நம்மளுக்கு மீறி என்ன நடக்க போறது, பகவத் சங்கல்பத்தை மீறி என்ன நடக்க போறது, அவருக்கு நல்லா தெரியும் இல்லையோ. அதனாலதானே இத்தனை அசுரால் இத்தனை பேர் வந்தாலும் குழந்தையா பிறந்த குழந்தையே முளையிலே கிளி எறியணும்ன்றான் கம்சன். முளையிலே கிளி எறியணும், இதெல்லாம் மரமாக்கவே விடக்கூடாது, பெருசா ஆகி விட்டாதானே ப்ராப்ளம், எல்லாம் ப்ராப்ளம் சின்னதா இருந்துச்சே எடுத்துடணும். அதனால அவன் பிரயத்தனம் பண்ணான், குழந்தையா இருந்துச்சே பிடிச்சுடணும்ட்டு. எத்தனையோ பேர் அனுப்புறான் இல்லையா, அவருக்கு தெரியும் எத்தனை பேர் அனுப்பிச்சாலும் நான் பாத்துக்கிறேன் பாருங்க. அது குழந்தையா இருந்தாங்க, அது பெரியனா இருந்தாங்க, சர்வஜனா இருக்கேன், சர்வசக்தனா இருக்கேன். சர்வஜத்துவமும் சர்வசக்தத்துவமும் எப்பவும் இருக்க போறது, என்ன திடமான விசுவாசம் அவருக்கு. நம்மளுக்கு பெருமாள் மேல விசுவாசம் வரணும்னா அவர் முதல்ல அவர் மேல அவர் விசுவாசத்தோட இருக்கிற முடியும். அந்த சின்ன வயசுல காமிச்சிருக்காரு, யாரு யாரா நம்புவானா, அவன் அவனை முதல்ல நம்பறானான்னு பார்த்தா அவன் மேல நம்பிக்கை வரும். அடியன் சொல்ற வார்த்தைகள்ல நீங்க நம்பணும்னா முதல்ல அடியன் சொல்ற வார்த்தையில அடியனுக்கு விசுவாசம் இருக்கும். அது இல்லைன்னு வச்சுக்கோ, அவனை யார் நம்புவா, யாரும் நம்ப மாட்டான். அதனால பெருமாள் நம்பன்ற என்னன்னாலும் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு சுகத்தை அந்த 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 ஒரு கிளிய கிளிய அம்சத்தை சொல்லிட்டேன், அன்னத்தை சொல்லிட்டேன், கிளிய கிளிய தோல்ல ஏத்துற, தோல்ல ஏத்தின உடனே அவ கத்துறாளே, அப்போ அதை இங்க இருந்து எடுன்னு சொல்றதுக்கு அவ என்ன சொல்றா, அம்சங்கதம் சுகம் இக அபனைய அப்படின்னு சொல்ற. அவ சொல்ற வார்த்தை என்ன, அதை நல்லா கவனிக்கணும். கவியினுடைய கற்பனை தான் இருந்தாலும் பகவானுடைய மாயைய எவ்வளவுதான் விளையாடக்கூடியவர், சப்தத்துல கூட விளையாடக்கூடியவர். என்ன பூத்தனை வந்தா விளையாடுவார், பூத்தனைய கொள்ளுவார், சங்கடாசுரனை உதைப்பார், எல்லாம் பண்ணுவார். அதே சமயத்துல சப்தத்திலையும் விளையாடுவார். அம்சங்கதம் சுகமிக அபனைய, என்னுடைய தோழில வந்து உட்கார்ந்து இருக்கிற இந்த கிளியை இங்க இருந்து அகற்று என்று சொல்லுவதற்காக அம்சம்னா தோல், அம்சம் கதம் வந்து அடைந்திருக்கிற அம்சம் கதம் சுகம், சுகம்னா கிளி சுகத்தை பக்ஷியை, சுக பக்ஷியை இக இங்கிருந்து அப்பனைய போக்கடி இங்கிருந்து அதை எடு அப்படின்னு சொல்றதுக்காக அம்சங்கதம் சுகமிக அப்பனையான்னு சொன்னான். இவர் என்ன பண்ணார், இன்னொரு அர்த்தம் எடுத்துங்க. இவர் என்ன அர்த்தம் எடுத்துட்டாருன்னா, அம் சங்கதம் சுகம் அம்ற எழுத்தோட சங்கதம் சேர்ந்த சுகம் பக்ஷியை, அப்படின் சுகம்னா சுகத்தை அர்த்தம், பக்ஷிங்க அர்த்தம் கிடையாது, சுகம்னா என்ன அர்த்தம், அம்ப எழுத்தோட சேர்ந்த சுகத்தை எப்படி படிப்போம், அம்சுகம்னு படிப்போம். அம்சுகம்னா வஸ்திரம், இது என்ன பண்ணார், அந்த வஸ்திரத்தை பிடிச்சு இழுக்க ஆரம்பிச்சுட்டாராம். சின்ன வயசுல குழந்தையா இருந்துச்சு,
என்ன அம்சகம் ஆச்சகரிஷ நீதானமா சொன்னேன், அம்சங்கதம் சுகமிக ஆபமேயான்னு சொன்னியே, நீ உபவாதையை கொண்டுதானே நான் பண்றேன், எதுக்கு நீ இப்ப கத்துற அப்படின்னு கேட்கிறார் மறுபடியும் கத்தினோட பாத்து. இப்படி விளையாடக்கூடியவர் நிறைய இந்த மாதிரி ஸ்லோகங்கள்லாம் கவிகள்லாம் ரச்சனை பண்ணி பெருமாளுடைய மாயையை மாயை அறிபவர் யாரோ, பெருமாளுடைய மாயையை அறிபவர் யாரோ அப்படின்னு ஆழ்வார் நம்மாழ்வார்களே வீரசு. அப்படி அநேகமான லீலைகளை பண்ணி காமிச்சார். ஸ்தன்யேன கிருஷ்ணஹாசை பூதனாயா பிராணன் பபௌ லுப்த புலர்பவாயாங்க சுவாமி தேசிகன் என்ன பண்றார், அவர் எப்படிப்பட்ட மாயன்னா கெட்டதையே நினைச்சு போனா கூட அவர்களுக்கும் நல்லதை பண்ணக்கூடியவர் பெருமாள். நீங்க என்னதான் கெட்டதையே நினைச்சாலும் பெருமாளே என்னென்னு சொல்லிட்டு இருந்தாலும் பெருமாள் அவனுக்கு நல்லது பண்ணிடுவார். என்னடா ஏதாவது யாத்துல யார் நல்ல பேர் வாங்கணும்ன்றது பெருமாளுக்கும் ரொம்ப பெருமாள் ரொம்ப விளையாட்டு. அந்த மாதிரி ஒரு மனுஷனை லோகத்துல உருவாக்கி காமிப்பார், நம்மளுக்கு எதிரியே காமிப்பார், நம்மளுக்கு எதிரியே ஒரு நாஸ்திகனை உருவாக்குவார். நாஸ்திகனை உருவாக்குறதும் பெருமாள் தான், நாஸ்திகனை உருவாக்கி அவனையே நான் காப்பாத்துறேன்னா அவனை காப்பாற்ற மாட்டாடா ஏ ஆஸ்திகனே அவன் இன்னமா விசுவாசம் வரல, நாஸ்திகனையே காப்பாத்துறேன் நான், ஆஸ்திகனா இருக்கிற உன்னை காப்பாத்த மாட்டான். நம்மளுக்கு எல்லாம் ஒரு மகாவிசுவாசத்தை ஏற்படுத்துவதற்காக பெருமாளுடைய லீலையில அதுவும் ஒரு லீலை. என்ன பண்ணார் அந்த மாதிரி பூதனை என்ன பண்ணார், பூதனைக்கு மோட்சமே கொடுத்தார். எப்படா மோட்சம் கொடுத்தாருன்றதா வர்ணிக்கிறார் சுவாமி தேசிகன். ஸ்தன்யேன கிருஷ்ணா ஸ்தன்யபானம் ஒண்டி பண்ணல, பால் மட்டும் பருகல ஸ்தனத்துல இருந்து, அப்பிராணான் பபவு அவருடைய பிராணனையும் சேர்த்து சாப்பிட்டார். என்னடா நான் இதனால என்ன ஆச்சுன்னா லுப்த புனர்பவாயா, மறுபடியும் அவளுக்கு புனர்பவம்ன்றது கிடையாது, மறுபடியும் சம்சாரத்துல அவள் பிறக்க வேண்டிய அவசியம் இல்லாம பண்ணிட்டார். ஏன்னா பெருமாளுடைய திருக்கையால யாருக்கெல்லாம் அழிவிழறதோ சாவு ஏற்படுறதோ மரணமானது ஏற்படுறதோ அவர்களுக்கு மறுபடியும் புனக ஜீவனம்ன்றது கிடையாது. பகவத் அது அவருடைய அவர் பால் சாப்பிட்டு பால் நல்ல எண்ணெய் தோற வந்தாளா பால்ல விஷம் கலந்து கொடுத்துடணும்னு வந்தவள். அந்த ஸ்தன்யேன கிருஷ்ண சகி பூதனாயா பிராணன் பபவு லுப்த புனர்பவா, புனர்பவம் என்பதே இல்லை, மறுபடியும் பிறப்பு என்பது இல்லாத பண்ண. அற்புதமான விஷயம் என்னடான்னா இந்த சரித்திரத்தை யாரெல்லாம் கேட்கிறாளோ அவளுக்கும் புனர்பவம் கிடையாது அப்படின்னு சுவாமி தேசிகனுடைய வாக்கு, ஆச்சாரிய சார்வபௌமனான சுவாமி தேசிகனுடைய வாக்கு என்னன்னா இது அற்புதம், இந்த அற்புதமான விஷயத்தை கேட்கிறவாளுக்கு பாவேதாந்தனா நாம் என்ன கேட்கிறவாளுக்கு நினைக்கிறவாளுக்கு பத்து தினம் நினைக்கிறவாளுக்கு அடிக்கடி நினைக்கணும், அந்த மாதிரி சரித்திரங்களை திவ்ய லீலைகளை நினைக்கணும். பாவேதாம் ஜனானா ஸ்தனந்தை மறுபடியும் ஸ்தன்யபானம் இல்லாம போயிடும். இப்போ ஸ்தனந்தயம் இவர் பெருமாள் ஸ்தன்யபானம் பண்ணார், பெருமாள் அம்மாவிடத்திலிருந்து பால் குடித்தார்ன்ற விஷயத்த நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா என்ன ஆகணும்னா ஏதாம் பகவானே கிருஷ்ணரே சொல்றார் பண்ணுவோம் ஏதாமாம் பிரபத்தியே தாம் ததைவ பஜாமியம்னு சொல்ற. என்ன சொல்றார், யார் எப்படி என்ன பாவிக்கிறாளோ நான் அப்படியே அவளுக்கு பலன் தரேன்னு சொல்றார். அப்படி சொன்னவர் இந்த ஸ்தன்யபான விருத்தாந்தத்தை ஸ்மரிக்கிறவாளுக்கு ஸ்தன்யபானம் இதான் என்ன பண்ணணும் அந்த நியமத்தின்படி பார்த்தா, ஆனா ஸ்தன்யபானம் இல்லாம பண்ணிடுறா. இதனால யதார்த்தத்து நியாயம்னு ஒரு நியாயம், ஏன்னா எப்படி அவர் உபாசிக்கிறானோ அப்படியே பலனை அடைகிறான்னு. ஆனா இந்த இடத்துல வண்டியது தப்பிச்சுட்டு போய் விட்டோம், நான் இந்த இடத்துக்கு வரமாட்டேன்பா, இந்த ஸ்தன்யபான விருத்தாந்தத்தை கேட்டா ஸ்தன்யபானம் இல்லாம போயிடுறது, அதனால என்னுடைய இந்த நியமம் இருக்கே யார் எப்படி உபாசிக்கிறாளோ அவளுக்கு அப்படியே பலன் கிடைக்கும் நியமம் இந்த இடத்துல பந்தம் ஆயிடும். அந்த ரூலே ரூல் டவுன், அந்த ரூலுக்கே சான்ஸ் இல்லாம போயிடுறது அப்படின்ட்டு அது சப்ரீடம் ஆரண்யகதா. அது காட்டுல காட்டு உபனிஷத்துல இருக்கு, உபனிஷத்துக்கு ஆரண்யகம்னு பேரு. அதனால சப்ரீடம் ஆரண்ய லஜ்ஜையோட ஐயோ இந்த மாதிரி ஒரு நியமத்தை மீமாம்சகால் பண்ணி வச்சிருக்காளே, ஆனா அதுக்கு எனக்கு என்ன இடமே இல்லாம பண்ணிட்டாரு. பெருமாள் சாஸ்திரத்தெல்லாம் கூட உடைச்சு நம்மளுக்கு பலன் கொடுக்க முடியும், சாஸ்திரத்தெல்லாம் உடைச்சு. சாஸ்திரம் என்ன சொல்றது, அவன் தப்பு பண்ணவனுக்கு இந்த பலன் தான் கிடைக்கும் அப்படின்னு ஒரு எழுதியே வச்சிருக்கு, எழுதி வச்சிருக்கு. அப்படி இருந்தாலும் என்ன பண்றாருன்னா பெருமாள், ஆமாட்டா அவன் எழுதினான் நான் உடைச்சுட்டான், மோட்சம் என் கையில இருக்கு, என்னை யார் கேட்க முடியும். இப்போ லோகத்தை என்ன பண்ணுவா, நான் கணபாட்டி சுவாமி லோகத்துல நிறைய பேர் பார்த்திருக்கேன், நான் கணபாட்டி சுவாமி அவர் கிரமபாட்டி தான், கிரமந்தான் வாசிச்சிருக்கேன் பதம்தான் வாசிச்சிருக்கேன், அதுக்கு மேல வேதாந்தியம் பண்ணல, அவருக்கு அவருக்கும் ஒரே சம்பாவனை எனக்கும் ஒரே சம்பாவனையான்னு புரிஞ்சுதா. அவருக்கு 1000 ரூபீஸ் கொடுத்தா எனக்கு 2000 ரூபீஸ் கொடுக்க வேண்டாமா சுவாமி, அது கொடுக்குற வாழ்க்கைய இஷ்டம் தான் அது, ஏன்னா நீங்க கேட்டு வாங்குறது கிடையாது, நாங்க எங்க இஷ்டம் சுவாமின்னு
நான் அவருக்கும் 1000 கொடுக்குறேன், உங்களுக்கு 1000, உங்களுக்கு 1000 கொடுத்து அவருக்கு 500 கொடுக்கறதா இருந்தது, 500 1000 கொடுத்துறேன், என் இஷ்டம், நீ அதில் கேள்வி கேட்க முடியாதுன்னு சொல்லிடுவோம். அந்த மாதிரி பெருமாளிடத்துல என்ன கொடுக்குறவங்க கொடுக்குறவாளுடைய இஷ்டம், தானம் தாத்ருவசம் அப்படின்னு ஒரு நியமம், தானம் யாரா பண்ணணும், யார் எப்படி பண்ணணும்ன்றது தாத்தா தான் நிர்ணயம் பண்ணணும், அதை கொடுக்குறவங்க தான் நிர்ணயம் பண்ணணும் யாருக்கு எவ்வளோ கொடுக்க போகுதுன்ட்டு. அதெல்லாம் யாரும் ஊர்லாம் போட முடியாது, என் இஷ்டமா நான் கொடுக்குறேன், ஆமா இந்த ஊர் பெருமாள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த ஊர் பெருமாளுக்கு 10000 ரூபா கொடுக்குறேன், அந்த ஊர் பெருமாளுக்கு 5000 ரூபா கொடுக்குறேன், எனக்கு ஏன் இஷ்டம் பாரு அப்படின்னு சொல்லிடலாம். இதுல ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, தானம் தாத்ருவசம் யாருக்கு என்ன கொடுக்கணும்ன்றதுலாம் நிர்ணயம் பண்ணல. அதனால பெருமாள் நான் ஆமா நான் அன்னைக்கு அங்கே வேதத்துல எத்தனையோ நியமங்கள் இருக்கலாம்ப்பா, அதெல்லாம் உள்ளங்கனம் பண்ணி கூட நான் பக்தரை ரட்சிக்கணும்னு முடிவு பண்ணிட்ட, நீ யார் தடுக்க கண்டா கண்ணன் கண்டா கண்ணன் ஒருத்தான், கார்ல எப்போ நாராயண சத்தம் விழக்கூடாதுன்னு காலையே கட்டின்னு தெரிஞ்சான், அவனுக்கு மோட்சம் கொடுக்கணும் பெருமாள் நிர்ணயம் பண்ணிட்டார், ஒண்ணுமே பண்ண முடியாது, அவனுக்கு மோட்சம் கிடைச்சிருச்சு. என்ன பாபிஷா சத்ரபந்து, சத்ரபந்து தான் அவன் மகாத்திரன் திருட்டு தொழில்தான் பண்றது, எல்லாரையும் கொலை கொள்ளை இப்படிதான் நடத்திட்டு இருந்தான், அவனா பெருமாள் பண்ணார், அவனுக்கு மோட்சத்தை கொடுக்குற என்ன பிள்ளைக்கு முகிழ்வண்ணன் பேர் வச்சான் ஒருத்தன், மூத்திர பிள்ளைக்கு முகிழ்வண்ணன் பேரிட்டழைத்த கால் தம்மின் புகால் அப்படின்னு அருளாதத பாடுற, இப்படி நாராயணன் பேர் வச்சான் குழந்தைக்கு, அந்த நாராயண சப்தத்தை கடைசி காலத்துல சொன்னான், அவனுக்கு மோட்சம் கிடைக்கும். இப்படியாக நம்ம குழந்தைக்கு பேர் வைக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு ஏதாவது ஒரு சின்ன அவன் ஏதாவது ஒரு நல்ல சின்ன நல்ல காரியம் பண்ணியிருப்பானா பெருமாள் பார்க்கணும். என்ன பண்ணானா மாடு வச்சுட்டு மாடு, அவன் இன்னைக்கும் கோவில் பக்கம் போனதில்லை, கோவில் பக்கம் போனதில்லை, மாடு அப்படியே ஓடிட்டு அப்படி ஓடினா அது மாடு வந்து கோவில பிரதர்ஷனம் பண்ணிட்டு, அதை பிடிக்கிறதுக்கு சாத்தியமும் ஒரு பிரதட்சிணம் வேற வழி இல்லாமல் பண்ணிட்டான், அதை பிரதட்சிணம் பண்ணணும் பண்ணலாம கோவில் பக்கம் போனதில்லை, கோவில் பக்கம் போக மாட்டேன்னு இருக்கிறவன் அவன் அவனா வாழ் அப்படி சுத்தின்னு வந்தது, அதை வாழ் சுத்தின்னு வர்றதுக்கு பின்னாடியால வந்தான் பாருங்கோ, அவனுக்கு ஒரு நல்ல ஜென்மாவை கொடுத்து அங்க ஒரு நல்ல ஆச்சாரியரை கொடுத்து மோட்சத்துக்கு ஆச்சு, அவருடைய இஷ்டம் தானே தவிர அதெல்லாம் மோட்சம் நான் ஏன் இஷ்டமா நான் யாருக்கு என்ன கொடுப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு தற்பரதா இருக்கார் பெருமாள். அங்க இச்சக்குன்னு கிடையாது, அவருக்கு தயக்கமே கிடையாது, தயக்கம் இல்லாத அதுவும் மாய மாயசர்மா மாயணிங்கிறதுக்கு அதுவும் அர்த்தம் என்ன, அவர் தனியா ரூல்ஸ் எல்லாம் நீங்களா எழுதி வைக்கலாம், ரூல்ஸ் எல்லாம் எவ்வளவு ரூல்ஸ் சொன்னா எழுதி வைக்கலாம், இந்த ரூல்ஸ்க்கெல்லாம் கட்டுப்பட்டவர் இல்ல, பகவன் நாமஸ்மரணம் பண்றான் ஒருத்தன், அவன் வந்து ஏதோ தனியோ நிறைய பாபங்கள் பண்ணியிருக்கான், பாபங்கள் பண்ணியிருக்கான் பண்ணியிருக்கான், யார் வேண்டாம் பண்ணியிருக்கான், எல்லாம் தீயிலும் சூசாகும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாமர்த்தியமானது பெருமாளுக்கு தான் உண்டு. அவர் வந்து ஒரு நல்ல காரியம், ஒரே ஒரு நல்ல காரியம் ஏதோ ரக்ஷாபேட்சாம் பிரதீட்சதேன்ற மாதிரி கைகூப்பிந்தானா ஒரு தடவை அஞ்சலி வைபவத்தை சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், ஒரு தடவை அஞ்சலி பண்ணியிருந்தாங்க பிரத்யஸ்தம் அஞ்சலி ரசவுத்தவ நிகிரஹாஸ்திரேன்றார் சுவாமி தேசிகன், ஒரு அஞ்சலி பண்ணியிருந்தாரே போதும், அதுக்கு பிரதிபலனாக பெருமாள் வந்து அதை அவனை ஞாபகம் வச்சுட்டு அவனுக்கு மோட்சத்தையே தர அப்படின்ற சரித்திரங்கள்லாம் நம்ம பார்ப்போம், தனியோ சரித்திரங்கள். அப்புறம் அதே மாதிரியாக சகடாசுரன், சகடாசுரன் அவன் என்னன்னு குழந்தை தானே, தான் சகட்ட மாதிரி ஒரு வந்தான், அந்த குழந்தை அப்படியே ஒரு இடி இடிச்சா குழந்தை செத்து போயிட போகுது அப்படின்னு நினைச்சிட்டு அவன் திமிரோட வரான், திமிரோட வரான், என்ன பெருமாள் சந்திரன் சூரியன் வாயு பகவான் வருண பகவான் இந்திரன் எல்லாரும் ஆக்கிக்கு கட்டுப்பட்டவா, அவளுடைய மனசுக்குள்ள புகுந்து கூட அவன் என்ன தாள் என்ன திங்க் பண்ணுவான் எதிர இருக்கணும்னு தெரிஞ்சுக்கக்கூடிய சாமர்த்தியம் உடையவர் சர்வஜர் சர்வசக்தரா இருக்கிற பெருமாளை இந்த சகடாசுரன் தப்பா இடம் போட்டுட்டான், குழந்தைன்னு இடம் போட்டான், அவர் குழந்தையே இருக்கார் ஆனா குழந்தையான பாவத்துல இல்ல, அவர் பெருமாள்ன்ற பாவத்துல இருக்கார், பெருமாள் சத்ருபுஜத்தோட பிறந்த பெருமாள் அம்மாவும் அப்பாவும் வேண்டி கேட்டதுக்காக இந்த ஐயோ இந்த சுரூபத்தை சம்ஹர சம்ஹரன்னு கேட்டுட்டார், இந்த சுரூபத்தை மறைச்சுங்களோ அப்படின்னு கேட்டதுனால மறைச்சிட்டு இருக்காரு, தவிர அவர் இடத்துல எல்லா ஆயுதங்களும் தயாரா சித்தமா இருக்கு, நினைச்ச மாத்திரத்தாலே ஆயுதங்கள்லாம் இல்லாதையே அவரால் எல்லாரையும் ஒழிச்சு கட்ட முடியும் அப்படி இருக்கிறவன் போய் விளையாடுறான் குழந்தை குழந்தை அழகு வந்து பார்க்கலாம்னு பார்த்தா அங்க சகடாசுரன் கீழே விழுந்து கிடக்கிறான், யாரோ தான் விழுந்து கிடக்கிறது, ஒரு பெரிய ஒரு வண்டி மாடு விழுந்து கிடக்கு, வண்டி மாடு எல்லாம் சேர்ந்து விழுந்து கிடக்கு, என்னடா வண்டி மாடு தான், வண்டி மாடு கிடையாது, அந்த அசுரனுடைய சுரூபமே என்னடா ஒரு வண்டி மாடு மாதிரி ஒரு சுரூபத்தை எடுத்துலாம், பெரிய வண்டி அதுல மாடு குட்டி இருக்கா மாதிரி,
அந்த மாதிரி ஒரு வண்டி மாடுக்கு சுருபட்டலாம் வந்தான். சகடாசுரன் பேர் அவர். இந்த சகடாசுரன் எப்படா சிக்ஷேப துங்கம் சகடம் பதாபியம் இந்திரசாரம் என்ன மலை மாதிரி இருக்கான். மலையினுடைய இமயமலையினுடைய எவ்வளவு பலம் இருக்கும் அவ்வளவு பலம். அதற்கு அதனால என்ன உலகத்தையே மொத்தத்தையுமே வெளியில கொண்டு வந்தார் சமுதிரத்துல இருந்து. என்ன அது கோவர்தன எம்மாத்திரம். அது மாதிரி இமாலய இமாலய அளவுக்கு அவன் சாமர்த்தியம் இருந்தால் எம்மாத்திரம். அவர் ஒரு உதை ஒரே ஒரு உதை தான். அது சின்ன காலா இருக்கேன்னு நீங்க நினைக்காதீங்க. அது சின்ன காலா இருந்தாலும் அதுக்கு சாரம் எடுப்பட்டதுன்றது தான் முக்கியமே தவிர வஸ்து சின்னதாக கூட உளி வந்து ரொம்ப சின்னது மலை ரொம்ப பெருசு. ஆனால் உளி மலையை குறைச்சு ஏன்னா உளியில் இருக்கிற சக்தி அப்படிப்பட்டது உளியினுடைய வெயிட் அப்படி அது ஒரு மலையை கூட உடைக்கும். கண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக உடைச்சு உடைச்சிட முடியும். ஒரு சாதாரண ஒன்றுமே இல்லை ஒரு மரம் ஒரு கல்லு நடுவில் ஒரு ஒரு மரம் உழைக்கிறது அந்த கல்லுடைய இருப்பிடத்தையே மாற்றிடும். அந்த அளவுக்கு சாமர்த்தியம் ஒரு ஆலமரத்துக்கு உண்டு. ஆலமரத்தினுடைய வேருக்கு உண்டு. நம்ம எங்கே எதுக்கு எந்த சக்தி இருக்குன்னே தெரியாது. நம்ம நம்மளுடைய வார்த்தை எத்தனையோ சக்தி சக்தி படைச்சது பெருமாள் கொடுத்துருக்கிற வாக்கு. நம்மளா பேசுகிற பேச்சு கிடையாது. ஏதோ நாலு பேர் உபன்யாசம் ஏற்பாடு பண்ணுறாங்க நம்ம இஷ்டத்துக்கும் பேசலாம். நாங்களும் பேசுறது கிடையாது. பகவத்தத்தமான சக்தியை வச்சுட்டு பகவானுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக பகவானுடைய அனுகிரகத்தை பண்ணுறதுக்காக பக்தாவுக்கு எதனால் உபயோகமாகணுன்றதுக்காக பிரவர்த்திக்கிற வாக்கு தானே தவிர இது இதன் மூலமாக நம்ம ஏதோ அச்சீவ் பண்ணணும் அப்படின்லாம் நினச்சிட்டு வாக்கு பிரவர்த்தமாச்சுன்னா அதுதான் தப்பே தவிர இது இதுவே நம்மளுக்கு ஆண்டாளுடைய திவ்யமான சன்னதியில் உபன்யாசம் பண்ணணும் அதுவே பெருமை அப்படின்னு நினச்சிட்டு உபன்யாசத்தை பண்ணோம்னாக்க அந்த வாக்குக்கு ஒரு பிரசம்சம் உண்டு. அந்த வாக்கு எத்தனையோ பேருடைய மனசுல எத்தனையோ விதமான சேஞ்சஸை நம்மளால உண்டாக்க முடியும். இல்ல நம்ம அர்த்தமிஷ்டி வச்சுட்டு பண்ணோம் எனக்கு இது கிடைச்ச இது பண்ணா இது கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு பண்ணோம்னா ஒரு காரியம் சிந்திக்காது. நம்ம நினைச்சதும் சிந்திக்காது எதிர்பார்க்கணும்னு சிந்திக்காது. அதனாலதான் என்ன கர்மண்யேவ அதிகாரஸ்தே மாபலேஷு கதாசனன் சார்வதிகமான ஒரு நியமத்தை சொன்னார். எப்பவுமே கர்மாவை பண்ணு பலனை எதிர்பார்க்காத அப்படின்னு சொன்னதுடைய காரணம் என்ன பலன் எங்கே இருக்குமா பலன் கொடுக்கணும் நான் நீ எதுக்கு அதை பத்தி சிந்திக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க காரியம் பண்ண ஆரம்பிச்சுங்கண்ணா. உங்க ஆபீஸ்லயே கூட ஒர்க் பண்றீங்க நீங்க ஒட்டிதான் ஒர்க் பண்றீங்க சார் தெரியும் எங்களுக்கு. மத்தவங்கலாம் நெருங்கியே ஓட்டிட்டு இருக்கான் டீ சாப்பிட போனா வந்ததில்ல திருப்பி மத்தியானம் போய் சாப்பிட்றதுக்கு போனா திரும்பி வந்ததில்லை. ஒரு ரெண்டு பேரும் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டே இருப்பான் பாவம் அந்த டைம்லயே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும். ஏன்னா இந்த காரியத்தை பண்ணியே ஆகணும் இந்த டைத்துக்குள்ளன்ற நிர்பந்தம் மேனேஜருக்கு இருக்கு. இன்னொன்று மேனேஜருக்கு க்ளோஸா இருக்க ஆளுக்கு இருக்கு. மத்தவங்களாம் என்ன தலை எழுத்து அவனுக்கு அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியுமா எதனா தெரியுமா அவெல்லாம் போயிட்டு இருப்பான் அவன். ஆனா நீங்க உங்க காரியத்தை பண்ண சித்தியானது கிடைக்கிறது நமக்கு. நம்ம நம்மளுடைய காரியத்தை ஒழுங்கா பண்ணோம்னா நம்மளுக்கு சித்தி கிடைக்கிறது. நகை கல்யாணத்துக்கு துர்க்கத்தின் தாத்த கச்சதி அப்படின்ற பிரமாண வசனங்கள்லாம் வச்சுட்டு நம்ம காரியங்களை பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி பெருமாளை நம்பின்னு இருக்கிறவளுக்கு பெருமாள் எப்பவும் கைவிட மாட்டார். கம்சாதிகளை கொல்றதுக்கு தான் ஏற்பட்டிருக்கார். அதனால அவருக்கு அந்த காரியமானது ரொம்ப சகஜமா பண்றதுக்காக தன்னுடைய சின்ன குழந்தையா இருந்துச்சு கூட அற்புதமான தன்னுடைய ஞான சக்தி பல ஐஸ்வர்ய வீரிய தேஜஸ் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டுதான் இருக்கிறார் அந்த பெருமாள். அதனால சிக்ஷேப துங்கம் சகடம் பதாபியம் உதவிட்டார். ஒரு முத காட முடியல பூரா போய் விழுந்தான். அது வந்து கிருஷ்ணபிரமி சுவாமி சாதிச்சுதான் மாலா 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 உடைஞ்சு அப்படின்னு சாதி. அந்த மாதிரி கமால் விழுந்தாண்டுவா சில சமயத்து அந்த மாதிரி போய் விடுற. ஏன்னா இதெல்லாம் வந்து சின்ன குழந்தைகள் சினிமா பார்த்து சொல்ற மாதிரி கதை சொல்லணும் வாஸ்தவம் அப்படிதான் சொல்லணும். அது எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சைலி. அந்த சின்ன குழந்தை குழந்தைத்தனமும் வரணும் கூடவே பெரிய மனுஷத்தனமும் வரணும். உபன்யாச காலத்துக்கு எல்லாமே இருக்கணும். வாத்சல்யம் இருக்கணும் ரௌத்ரா இருக்கணும். ரீல் நரசிம்மாவதார பத்தி பேசினா கோபத்தோட பேச தெரியும். ஏன்னா நரசிம்மருக்கு எவ்வளவு கோபம் வந்ததோ அவ்வளவு கோபத்தை உபன்யாசத்தை காமிக்கணும். அந்த அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான காரியம். அரியணை புரியறதோ முடியலையோ காமிக்கணும்ன்ற விஷயத்தையாவது சொன்னேன்னாக்கா ஓ நாளைக்கு நரசிம்மாவதாரத்தை சொல்லிச்சு எதிர்க்க கண்ணன் சுவாமி கோபத்தோட சொல்லணும் அப்படின்னு புரிஞ்சுட்டாருன்னா அவர் சொல்லுவார். அது கேட்கிற மாதிரியான பாக்கியம் அரியணை கிடைக்கும். உபனிஷத் பாகங்கள்
இந்த உபனிஷத் பாகங்கள்ல எத்தனையோ பலன் சொல்லி, அந்த பலனெல்லாம் கொடுக்கிறவர் யார் தானே? ஆரண்யகானாம் பலானாம் பிரபவஹா என்று ஆரண்யகத்துல சொல்லியிருக்கிற பலன்கள் எல்லாம் கொடுக்கக்கூடியவரான உற்பத்தி ஸ்தான பூத்தரான பெருமாள் ஆரண்யகானாம் பிரபவ பலானாம் அரண்ய ஜாத்தானி பலான்ய பீக்ஷன். அந்த காட்டுல வளர்ந்திருக்கிற பழங்கள் எல்லாம் ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டார். ரொம்ப சின்ன ஆசை, அவ்வளோ பெரிய மனுஷனுக்கு அவ்வளவு சின்ன ஆசை பகவானுக்கு. ஆரண்யகானாம் பலானாம் பிரபவா அரண்ய ஜாதானி பலானி அபீக்ஷன், காட்டுல வளர்ந்த பாச பழங்களை ஆசைப்பட்டு அந்த பலவிக்கிரயணி இருக்காளே பழம் வித்துட்டு வர அப்படி இருக்காளே அவளிடத்துல ஆரண்யம் குழந்தையுடைய அவர் நினைச்சா எல்லாத்தையுமே கொடுக்கலாம், ஆனா துணி வந்து அங்கே எடுத்துட்டு வர்றார். அதை எடுத்துட்டு வச்ச பழமெல்லாம் கீழே சிந்தல், நெல்லாம் கீழே சிந்தல். அதை எப்படி சொல்றார் சுவாமி தேசிகன் பாருங்க, இதை போய் ரெட் லாங்குவேஜ் ஹே விஸ்ரம்சி தான்யாஞ்சலினா கரேன, விஸ்ரம்சி தான்யாஞ்சலி கரம், கரத்துல இருந்து கையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நெல்லாம் சிந்தது, சிந்தக்கூடிய நெல்லடையுடைய கைகளினால் விஸ்ரம்சி தான்யாஞ்சலினா கரேன வியாதாத்மஜாம். ஒரு வேணுவ பெண் அவளை விஸ்வபதி சிஷேவே, விஸ்வபதியான பெருமாள் கைக்கரியம் பண்றார் அவளுக்கு, நெல்ல பண்ணு கொடுக்குறார். என்ன அவ என்ன பண்றான்னா, அவ வந்து கையை அந்த பெருமாளுடைய கையை பார்க்கிறான். அந்த ரெண்டு கரகரத்தையும் பார்த்த உடனே அவளுக்கு என்ன சொல்றது, பழத்தை விற்கிறதா தன்னை விற்கிறதான்னு தெரியலன்ற சுவாமி தேசிகன். பழத்தை விற்கிறதா தன்னை விற்கிறதா, சுஜாத ரேகாத்மக சங்க சக்கரம் தாம்ரோதரம் தஸ்ய கரவாரவிந்தம், எப்படி சங்க சக்கரம் எல்லாம் தெரியும் திருக்கைகள், சுஜாதமான சங்க சக்கரம், ரொம்ப அற்புதமா வரையப்பட்டிருக்க சங்க சக்கரம், சுஜாத ரேகாத்மக ரேகை ரேகையாக விளங்கக்கூடிய சங்கத்தையும் சக்கரத்தையும் பார்த்து தாம்ரோதரம் தஸ்ய கரவாரவிந்தம், தாமிரம் மாதிரி தாமிர பலக மாதிரியா பல பலன் கருப்பா இருக்கிறவாளுக்கு கை சேகப்பா இருக்கும். அது படத்துல மட்டும் போட்டோவில் மட்டும் பார்க்க வேண்டாம், நேரவே கூட நம்ம யாருன்னா பார்த்தோம்னா கருப்பா இருக்கிறவாருடைய கை பல பலப்படாங்க. என்ன தாமிரோதரம் அந்த சுவாமி தேசிகன் கரெக்டா பிக்சரைஸ் பண்ற, அதை இதெல்லாம் பார்த்து நம்ம ஸ்லோகத்தெல்லாம் பார்த்துதான் இஸ்கான் காரெல்லாம் அற்புதமா படம் போட ஆரம்பிச்சாலோ அப்படின்னு எனக்கு தோணும். ஏன்னா இவங்கத்திலேயே படத்துல இஸ்கானை யாரும் பிடிச்சிக்க முடியாத அளவுக்கு படம் போடுறான், அற்புதமா படம் போடுறான். அந்த மாதிரி படம் யாருமே போட்டது பிக்சரைசேஷன்ல நம்பர் ஒன். என்ன தன்னையே விக்கிறதுக்கு அவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டா, ஐயோ பழத்தை விக்க வந்தனே நான் என்னையே வித்துள்ளாம் போல இருக்கே அப்படின்னு நினைச்சா என்ன ஆச்சுன்னா, அப்புற இந்த ஸ்லோகத்தை இந்த ஸ்லோகத்துக்காகவே ஒரு பிக்சர் போட்டிருக்காவா, அப்புறம் அப்புறம் இந்த ஊர்ல புஷ்பங்கள்லாம் பாருங்க எவ்வளவு அற்புதமா, இந்த ஊர்ல ஒரு தப்பா விட்டுட்டான்னு சொன்னாங்க பாவம் அந்த புஷ்பம் வைக்கிறா பாருங்க, எவ்வளவு அற்புதமான புஷ்பம் சாமந்தி புஷ்பமே அவ்வளவு வரும், அவ்வளவு சாமந்தி புஷ்பம். இந்த பாசனத்துல நம்ம புஷ்பம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி சொல்ல போறோம் நல்ல விஷயங்கள்லாம். இந்த கும்பகோணத்துல இருந்து புஷ்பத்தை பார்த்துட்டு அசந்து போய் நிக்கிறேன், எல்லாரும் போயிட்டு அந்த புஷ்பத்தை அவ்வளவு புஷ்பம் வச்சிருக்காங்களே, இத்தனை கோவில் இருந்தாலே இத்தனை புஷ்பம் சேல்ஸ் ஆகும் அப்படின்னு யோசனை பண்றேன். எவ்வளவு கோவில்கள் இருக்கு கும்பகோணத்துல, நிறைய கோவில் ஒரு ஒரு நாள் ஒரு கோவில் கூட்டு போறேன் பிரதிஜை பண்ணிருக்காரு, இன்னைக்கு எங்க கூட்டு போறாங்கிறது அவருக்கு தான் தெரியும். சுஜாதா அது அபு உரைய சுவாதுபல அர்ப்பணின கிரீடா சிசோர் ஹஸ்தபுடம் கிராதி. அப்ப என்னாச்சு, ரத்னை சதா கௌஸ்துபரி விஷே சைரா பூரிதம் தத்தல பாண்டமாசி, அந்த பலபாண்டமானது அந்த பழம் வச்சுட்டு இருந்தாலே அந்த கூட அந்த கூட ஃபுல்லா ரத்னங்கள் தான்,
கௌஸ்துபன் விசேஷகி, தன்னுடைய கௌஸ்துபம் தன்னுடைய ஹிருதயத்துல வச்சிருக்காரே கௌஸ்துபம். ஆனா ரெண்டு வஸ்து உண்டாச்சுன்னா, மிருதுவான ஒரு வஸ்து, கடினமான ஒரு வஸ்து, ரெண்டு வஸ்து சமுதத்துல இருந்து உண்டானது. அந்த ரெண்டுமே பெருமாளுடைய ஹிருதயத்துக்கே வந்துருச்சு. ஒன்று தாயார் மிருதுவானவை, ஒன்று கௌஸ்துபம் கடினமானது என்றார். அந்த கௌஸ்துப நிர்விசேஷம், கௌஸ்துபத்துக்கு சமானமாக இருக்கக்கூடிய நிர்விசேஷம் தான் ஒரு வாசியதான் இருக்கக்கூடியது. விசேஷம்னா ஒரு வித்தியாசம் இருக்கு, நிர்விசேஷம்னா வித்தியாசம் இருக்கணும். அந்த மாதிரி பிரயோகங்கள்லாம் ரொம்ப அழகாக பண்ணும். சுவாமி தேசியனால தான் இதெல்லாம் பண்ண முடியும். வேற எந்த கவிகளாலும் இந்த நிர்விசேஷ சப்தத்தை பிரயோகம் பண்ண முடியும். ஏன்னா அதெல்லாம் சாஸ்திரியமான சப்தங்கள். ஒரு சப்தத்தை அப்படி சத்துன்னு போட்டு விட்டானாக்கா காவியத்தினுடைய அழகா இருக்கும். அதுக்குன்னு எல்லா சாஸ்திர பதத்தையும் போட்டா காவியம் என்ன இருக்காது. ஒரு இது சுலபமான பதம், அதனால அதை போட்டிருக்க. கௌஸ்துப நிர்விசேஷி, கௌஸ்துபத்துக்கு சமானமாக இருக்கக்கூடிய ரத்னங்களினால் அந்த பாண்டமானது ரொம்பி விட்டது என்று சாதிக்கிறார். இது மாயையினால மட்டும்தான் இதை சிருஷ்டிக்க முடியுமே தவிர, மாயைன்றது பெருமாளுடைய ஒரு கூட இருக்கிற ஒரு சகி மாதிரியாக அதை வச்சுட்டுதான் பிரகிருதி, பிரகிருதி அப்படின்னு சொல்றோம், மாயான்னு சொல்றோம். இதெல்லாம் ஒரே பரியாயமான பதங்கள் தான். அது லக்ஷ்மி வாச்சகமான பதம் கூட பிரகிருதி, பிரகிருதி இனமான ஆரம்பிச்சே பிரகிருதி தானே. அப்படியாக இந்த மாய மாயனை மண்ணு இப்பதான் மெதுவா அடுத்தது மண்ணு வடமதுரைக்கு போறோம். மண்ணு வடமதுரை மைந்தனி, நிலையாக உள்ள மதுரைன்னு அர்த்தம் மண்ணுன்னாக்க. இது எல்லா சமயங்களையும் இந்த வடமதுரை மட்டும் எப்பவும் இருந்துருக்கு, எத்தனையோ யுக யுகாந்தரமா இருந்துருக்கு. எக்கல்பகா சகல்ப பூர்வகான்னு எத்தனைக்கு முன்ன கல்பம், அதுக்கு முன்ன கல்பம், அதுக்கு முன்ன அவதாரங்கள், அதுக்கு முன்ன அவதாரங்கள் உண்டு. கிருஷ்ணாவதாரமே எத்தனையோ தடவை ஆயிடுச்சு, ஒரு கிருஷ்ணாவதாரம் கிடையாது, எத்தனையோ தடவை கிருஷ்ணாவதாரம் ஆயிடுச்சு. ஒவ்வொரு தடவையில ஒவ்வொரு வித்தியாச இதே மாதிரி சரித்திரங்கள் உண்டு, வித்தியாசமான சரித்திரங்கள் உண்டு. இது இந்த கிருஷ்ணாவதாரத்துல நடக்காத விஷயங்கள், அதுக்கு முன் கிருஷ்ணாவதாரத்துல நடந்ததெல்லாம் கூட சேர்த்துதான் கதையில வந்திருக்கு. அவ்வளவு விஷயங்கள் சேர்ந்துருக்கு இல்லையா. மண்ணுனாக்க ஸ்திரமாக இருக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். எல்லா யுக யுகாந்தரங்களையும் மண்ணு நிலைத்து இருக்கக்கூடியதான வடமதுரை, வடமதுரைன்னு சொன்னதுனாலே இவள் தன் ஊர் பக்கத்துல தென்மதுரை இல்லையா, அதையும் ஞாபகப்படுத்தி தான் தான் தென்மதுரையை சேர்ந்தவள் அப்படின்னு காமிக்கிறதுக்காக வடமதுரைன்ற சப்தத்தை போடுறான். இல்லைன்னா வடமதுரைன்னு போட வேண்டிய அவசியம் இல்லையே, மதுரைன்னு சொன்னாலே போருமே, கிருஷ்ணர் அவதரிச்ச இடம் அதுதானே, எல்லாருக்கும் புரிஞ்சிடுமே அப்படின்னா. நான் மதுரைக்காரிவா சொல்றதை சொல்றதே சொல்றேன், நான் மதுரைக்காரன் தெரியும் இல்லையோ அப்படின்றான். லோகத்துல எல்லாரும் எல்லாம் நிறைய பேர் பார்த்துருக்கேன் நான், நான் மதுரைக்காரன். ஏன்னா ஏதோ விஷயம் இருக்கிறதே சொல்றான் நானும் நினைச்சுக்கிறேன். அந்த மாதிரி தான் மதுரைக்காரன் சொல்றா பாருங்க ஆண்டாள். வடமதுரை மைந்தனை, வடமதுரையினுடைய மைந்தன்ற சப்தம் அதே மாதிரி அழகு பாருங்க. என்ன சப்தம் தெரிந்தெடுத்து போடுறாள், தேர்ந்தெடுத்துன்னு சொல்றதுதான் அது, தெரிந்தெடுத்துன்னு சொல்றேன். பார்த்து போடணும் இல்லையா, நான் நேற்றியே சொல்றேன். அந்த சப்தத்தை சயனம் பண்றதுல கவிகளுக்கு சாமர்த்தியம் இருக்கணும். ஏன்னா அடுத்தது துறைவனைங்கிறது நாலு எழுத்து, விளக்கை நாலு எழுத்து, தாமோதரனை அதே மாதிரி தாமோதரன் சப்தத்தையும் நாலு எழுத்து, இப்படியாக நாலு பதத்தையும் நாலு வாக்கியத்தையும் நாலு பதம், நாலு பாதத்துல நாலு பதம், அற்புதமான பதங்களை செலக்ட் பண்றார். இதெல்லாம் நம்ம வந்து நோக்கி உற்று நோக்கினால்தான் தெரிஞ்சுக்கக்கூடிய ரகசியங்கள். இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு பார்த்துருப்பா சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம் அப்படின்னு. திருவாயை எப்படினா வேகமா சொல்றோம், நிதானமா சொல்லி பார்க்கணும், எப்படி சொல்லி பாட்டா பாடி பார்க்கணும். ஆனா நம்மளுக்கு இந்த சப்தங்கள் சப்தத்து மேல நம்மளுடைய தியானம் போறதா அப்படின்னாக்க எவ்வளவு போறதுன்னு அவளுடைய மனசுதான் பிரமாணம். அது நம்ம இந்த மாதிரி பார்க்கணும். மைந்தனி குமாரனை எதோ எத்தனையோ பதம் இருக்கே, மைந்தன் அழகான பதம். இந்த இடத்துல மைந்தன் சப்தத்திலேயே ஒரு அழகு இருக்கு. வடமதுரை மைந்தன்னா என்னன்னா இது மதுரைக்கே மைந்தன், வடமதுரைக்கே மைந்தன். வடமதுரையில யாரும் இந்த குழந்தையை எடுத்துக்காத குழந்தை, குழந்தையை எடுத்துக்காத பெரியவாரே. அப்படி ஆயப்பாடியில் இருக்க எல்லாரும் என் குழந்தை என் குழந்தைன்னு சொல்ற அளவுக்கு வடமதுரை மைந்தன் வெறும் யசோதையினுடைய குழந்தைன்னோ தேவகியினுடைய குழந்தைன்னோ சொல்லாம வடமதுரை மைந்தனைன்னு சொல்றாள்னாக்க அதுல எவ்வளவு மைந்தன்னா புத்திரன் தானே அர்த்தம். அந்த புத்திரன்ற வாசகமான மைந்தனைன்ற பதத்தை போட்டு வடமதுரை மைந்தனை மெல்லி மெல்லினமா யூஸ் பண்ற இந்த மெல்லினம் யூஸ் பண்றார். அந்த அதுல என்னன்னா அன்பு தெரியும், அன்புல இருக்கிற அன்புலையும் நகார பகாரங்கள் சரி அது மெல்லினம் நகார. அந்த மாதிரி மைந்தனின்ற மெல்லினமா உபயோகப்படுத்துறதுனால அவளுடைய சாஃப்ட்னஸ் கிருஷ்ணன் சொன்னாலே உருகக்கூடிய நெஞ்ச காமிக்கிறதுக்காக அந்த மைந்தனின்ற பதம் போடுறாளோ. புத்திரனை அப்படின்லாம் ஏதோ பதம் போடலாங்க. அந்த ரேபம் எல்லாம் வந்துன்னா அது அவ்வளவு சுவாரஸ்யம் இல்லை. அதனால மைந்தனின்ற சப்தத்தை செலக்ட் பண்ணதுல அழகுமோ ஒரு அழகு தோன்றது. அது எப்படின்னு சொல்ல தெரியாம இருக்கலாம். ஏன் மைந்தனை தான் போட்டா அப்படின்னாக்க அழகா இருக்கு, பிடிச்சிருக்கு, இன்னும் எவ்வளவு விசேஷங்கள் இருக்கலாம். மைந்தனை
தூய பெருணியில் தூய பெருணியன்னு சொன்னதுனால யமுனை யமுனையைக்கு ஒரு அற்புதமான விசேஷம் தூய பெருணியில். அந்த தூய்மைக்கு என்னடா காரணம்னா அன்னைக்கே வழிவிட்டது யமுனை, மனசு கபடமில்லாத மனசு பெருமாளுக்காக வழிவிட்ட யமுனை. அது மட்டும் இல்லாம பெருணி கிரு அது வந்து வேகமா வேகமா வரக்கூடிய அந்த யமுனையானது என்ன பண்ணிச்சுன்னா, அத சுவாமி தேசிகன் வர்ணிக்கிச்சா சொல்ற, இந்த பக்கத்துல போற ஜலம் போயிடுது, இந்த பக்கத்துல வர ஜலம் மேலே இருந்து வர ஜலம் என்னன்னா அது இந்த பக்கம் போக ஆரம்பிச்சு, கொஞ்ச நாள் எதிர்நோக்கி போக ஆரம்பிச்சு. எதிர்நோக்கி ஜலங்கள் போறதுன்னா தே அந்த பெருமாளுக்கு பெருமாளுடைய அனுகிரகம் பெருமாளுடைய பிரேரணைகள் நடக்கிற விஷயம் அதெல்லாம். வசுதேவர் சுலபமாக கொண்டு போய் இந்த குழந்தைய வச்சுட்டு அந்த குழந்தையை தூக்கிட்டு வரும், அந்த மாயையை தூக்கிட்டு வரும். இதுக்காக பண்ற பெருமாளுடைய லீலை இது. அந்த அந்த தூய்மை எதனால தூய்மைன்னா, அந்த பெருமாளுடைய கிருபையினால பெருமாளுடைய அனுகிரகம் பெற்றதுன்றதுனால ஒரு தூய்மை. இன்னொன்னு தூய்மையான ஹிருதயம். யாருன்னா உத்தர் கருப்பாளு கருப்பா இருக்கிறவளை பார்த்தவா தூய்மையானவா இல்லையா யாரும் சொல்லிடக்கூடாது. நம்மளை ஆசிரியச்சவாளை காப்பாற்றணும், நடுத்தருன்னா விடக்கூடாது. இது ஒரு விஷயம் போறாத அப்பா அம்மாவை மறுபடியும் சந்தோஷப்படுத்துறதுக்காக இத்தனை நாள் இவ்வளவு நாள் இருந்துட்டாரு. தேவகிக்கு மனசுல ரொம்ப கஷ்டம், அவ்வளவு கஷ்டம்னா அவ்வளவு கஷ்டம். நம்ம குழந்தை லீலை எல்லாம் நம்ம பார்க்கலையே, என்னென்னமோ சொல்றாரு. குழந்தை அவ்வளவு விளையாடுறா, அவ்வளவு விளையாடுறான், அசுரெல்லாம் கொள்றான், என்னென்னமோ பண்றானே, அந்த குழந்தையுடைய லீலையை நம்ம பார்க்கலையே அப்படின்னு வருத்தப்படுறான். திரும்பி வர பாரத மகாபாரத யுத்தமெல்லாம் முடிஞ்ச உடனே வந்து விளையாடுற மாதிரி பெருமாள் ஒரு அற்புதமான லீலையை பண்ணி காமிக்கிறார். வைதிகன் பிள்ளைகளை உடலுடன் கொண்டு கொடுத்தவனை பெற்று ஒன்றும் குறைவில்லைன்னு ஆழ்வார் சொல்ற மாதிரியாக அந்த உஜ்ஜயினியில தான் வாசிக்கிற சமயத்துல சாந்திபுரி மகர்ஷியினுடைய பிள்ளையை உசுரோட கொண்டு வந்து மறுபடியும் கொண்டு வந்து நிறுத்துறார். பராமரிச்சவன் அந்த குழந்தை கொண்டு வந்து நிறுத்துறார். வைதிகன் பிள்ளைகளை கொஞ்ச நாள் வித்தியெல்லாம் அபியாசம் பண்ணார், அதுக்கு பிரத்யுபகாரமா அந்த குழந்தைய கொண்டு வந்து வீட்டு வந்து அமையும். இதெல்லாம் அந்த மாயனையிலேயே சொல்லச்சியே எல்லாம் சொல்ல வேண்டியதுதான். அதை நாங்க சொல்லாத மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கிறேன். என்ன தூய தூய்மையான மனசை உடையவன், தூய பெருணியது அவனை. அந்த அந்த குச்சேலனுக்கு அவ்வளவு எதுக்கோ கூட வாசியான் போய் பார்த்தா நம்ம யாரா நீ என்னோட வாசியான்னு கேட்கலாம். இன்னைக்கு என்ன பார்க்காம போறான், நிறைய பேர் பார்க்காம போறான். என்ன அவன் அவளுக்கு மனசுல என்ன இன்ஃபீரியாரிட்டியா இருக்குமோ இல்ல சுப்பீரியாரிட்டியா இருக்குமோ, ஒருத்தர் ஒரு பாகவதரை பார்த்தா அஞ்சலின்னு சொன்னா ஒரு அஞ்சலி பிரத்யஸ்தம் ஒரு அஞ்சலி ஒரு சமர்ப்பிக்க வேண்டாமோ. இது இல்லாம போற பாகவதாலாம் இருக்கா அவளை, என்னன்னு பாகவதாலு சொல்றதுக்கே புரியல. அப்படிதான் லோகத்துல பார்த்துட்டு இருக்கும். ஏன்னா அவளுக்கு என்ன அவ மனசுல என்ன ஒர்க் அவுட் நம்மளுக்கு என்ன தெரியும். ஆனா விசித்திரமான மனசு இல்லையா லோகத்துல, அப்படிலாம் இல்லாம தூய பெருணியின் யமுனை துறைவன். இந்த தூய எங்கன்னா சேர்த்துக்கலாம், தூய துறைவனையும் சேர்த்துக்கலாம், தூய பெருணியின் யமுனையினுடைய துறைவன் சேர்த்துக்கலாம், தூய சொந்தத்தை எங்க வேணாலும் சேர்த்துக்கலாம், பெருணியிலையும் சேர்த்துக்கலாம். தூய பெருநீர் கருப்பா இருக்கிறதுனால நல்ல தீர்த்தம் இல்லைன்னு யாருக்கா சொன்னது, அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டா பருகினாக்கா நம்மளுக்கு தெரியும் மோட்சத்தையே கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் எதனாலடா. யமுனைக்கு யமுனை வந்து சூரியனுடைய புத்திரி, யமன் சூரியனுடைய புத்திரன். அதுக்கு சொல்றார் வல்லவாச்சாரியர் அந்த மதுராஷ்டிரம் எழுதினார் பாருங்கோ, அதனம் மதுரம் அந்த பாசுரம் எழுதினார் அந்த ஸ்லோகம் எழுதினார் பாருங்கோ. அவர் சொல்றார் கதமு பகினி சுத்தான் கதமு ஹந்தி, இந்த யமுனையினுடைய இது யமனுடைய தங்கையான யமுனை, யமுனையில யாரெல்லாம் சேவிக்கிறாளோ அவனை யமோபி பகினி சுதான் கதமு ஹந்தி, தன்னுடைய பகினியினுடைய புத்திரர்களாக விளங்கக்கூடிய பக்தர்களை
நீங்க போய் தீர்த்தா மாட்டீங்கன்னா யமுனையில யமுனுடைய குழந்தையாவே மாறிடுறீங்க. யமுனை தன்னுடைய குழந்தையா கணிசிக்கிறாருங்க உங்களை. யமுனை தன்னுடைய குழந்தையா பாவிக்கிறார். கணிசிக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? பாவிக்கிறாருன்னு. அந்த கணிசிக்கிறத யமன் என்ன பண்றான்? ஓ அங்க போயிட்டு வந்திருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு, ஆமா உங்க தங்கையான யமுனையில நான் தீர்த்தா மாட்டிருக்கேன்னு ஒரு சொன்னா யமன் விட்டுறான். பகினி சுத்தான் கதன் பக்தின்னு கேட்கிறான். அந்த புதர்கள் சித்த தாவதாம்பு கணிகா புஞ்சேபியா, சித்த தாவதாம்பு கணிகா புஞ்சேபியா, இந்த உன்னுடைய தீர்த்தம் எல்லாம் தெரிக்கிறது. இதுல அப்படிப்பட்ட புதர்கள், பெருமாள் விளையாடின புதர்கள், மேகே மேதுர மம்பரம். ஒரு நாள் பிறன்ற நிறைய இந்த நந்தகோபர் என்ன பண்றார்? ராதையையும் கிருஷ்ணரையும் கூட்டும் போறார். அந்த இடத்துக்கு அந்த அன்ன பக்கத்து கரைக்கு கூட்டும் போயிட்டு எல்லா விளையாட்டெல்லாம் காமிச்சுட்டு குழந்தைகளை அச்சரிட்டு, நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வாங்கோ, எனக்கு கொஞ்சம் காரியம் பக்கத்து ஊர்ல போயிட்டு வரேன், நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வாங்கம்மா, கரெக்டா அது போய் சேர்ந்துருங்க. சாயங்காலம் 5 மணிக்கு அனுப்புற அனுப்பிச்சாக்க அது என்ன சன்னிவேஷம்? அத வந்தீங்கிறார். மேகே மேதுர மம்பரம் வனகுவா சியாமாஸ்தமா துமைஹி நத்தம்பிரயம் துமேவ ததிமம் ராஜே கிரகம் பிராபய அஷ்டபதியினுடைய மங்கள ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்துல மேகே மேதுர மம்பரம், மேகத்தினால ஏற்கனவே இருட்டா இருக்குது ஆகாசம் எல்லாம், வனபவா ஷியாமாக தமாலன் தமாலன் தமாலன்னு ஒரு பெரிய மரம், அந்த மரத்தோட இலைகள் எல்லாம் பெருசு பெருசா இருக்கும், அதனால நிழல் கீழே விழவே, சூரியனுடைய வெளிச்சம் கீழே படாது, அதனால அதுவும் காடு கருப்பா இருக்கு. வனபவா ஷியாமாக இதெல்லாம் பேக்ரவுண்ட் பார்க்கணும். ரெண்டு பேரும் தனியா வேற அனுப்ப போற மேகை அவருடைய நீளே தெரியாது இல்லையா? ராத்திரி கொஞ்சம் பயப்படுவாமா அப்படின்னு கிருஷ்ணரை இன்ட்ரடியூஸ் பண்றார். அவருக்கு தெரியாத மாதிரி இவர் இன்ட்ரடியூஸ் பண்றார். நத்தம் பீருடயம், ராத்திரியே இவரை கண்டா பயப்படும், லோகத்துல இருக்கிற எல்லா வசதியும் இவரை கண்டா பயப்படுறது. இவர் பாவம் குழந்தையாவே பாவிக்கிறார். அதுதான் கையில ஒரு நந்தகோபன், எப்படிப்பட்ட நந்தகோபன்னா ஊர்வேல் கொடுந்தோயிடம் நந்தகோபன் ஏற்கனவே சொல்லியிருக்கான். என்னன்னா பிள்ளை மேல பாசம், பாசம் வந்து பாவம் அறியாது அப்படின்றதுனால எதை வேணாலும் கொள்றதுக்கு ரெடி. அக்கம் பக்கத்தை எதுவாது அடிக்க அதுதோ பண்ண டிஸ்டர்ப் பண்றதுக்கு வராம இருந்தால் அதை முடிச்சுடுவார். அப்படிப்பட்டவர் அவர் என்ன பண்ற? நத்தம் பீதுரை தொகையவ தனிமம் ராஜையே கிரகம் பிராபய, நீயே கொஞ்சம் ஆசிர்வடுமா, பத்திரமா ஜாலியா பார்த்து ஆசிர்வமான. கிருஷ்ணருடைய ஆதேசத்தை அடைந்து அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கிருஷ்ணருக்கு ஒண்ணும் தெரியாது பாருங்க, கிருஷ்ணரோட கொஞ்சம் வயசுல பெரியவள் ராதை, ராதை கொஞ்சம் பெரியவள், அதனால குழந்தைகிட்ட கொடுத்துருக்க இவர் எப்பேற்பட்ட லீலாவான்னு அவளுக்கு தெரியும். சரி போனா நல்லது அப்படின்னு கூட்டின்னு போலாம், குழந்தைய கூட்டின்னு போலாம் அப்படின்ட்டு அவருக்கு ஏற்ற மாதிரி அங்க பேசிட்டு, ஒவ்வொரு போய் சேர்றா அத வந்து மங்கள ஸ்லோகமா சாதிக்கிறார் ஜெயதேவர் அஷ்டபதி. இது எதுக்கு சொன்னா, அந்த ஒவ்வொரு புதற்கும் ஒவ்வொரு யமுனையினுடைய கரையும் கிருஷ்ணலீலைக்கு இன்னைக்கு அடையாளங்களாக நமக்கு இருந்தது. அதுதான் அடையாளம். யமுனா சாட்சிக யௌவனம் அப்படின்ற சுவாமி தேசிகன், யமுனா சாட்சிக யௌவனம், அவருடைய யௌவனத்துக்கு
பகவானுடைய யவனத்துக்கு நீங்க என்னடா சாட்சினா இதுதான் அப்படின்னு. கோபஸ்திரிகள்லாம் அப்புறம் கிருஷ்ணர் துவாரகை எழுந்தாட்டு அழறா, ஐயோ இந்த இந்த பல்லவமா பல்லவங்கள்லாம் இருக்கே கிசலயங்கள், இந்த இளம் தடிகள், இதெல்லாம் ராதிக்கும் கிருஷ்ணருக்கும் பொறிச்சு போடுவோமே கீழே ரெண்டு பேரும் உட்கார்றதுக்கு விளையாடுறதுக்கு, இதெல்லாம் இன்னைக்கு முடிசாடெல்லாம் ஆயிட்டு இருக்கே, இதெல்லாம் கீழே விளையாடுதே, பல்லவா பல்லவ பல்லவங்கள்லாம் இன்னைக்கு உபயோகம் இல்லாம இருக்கே அப்படின்னு அழறாப்போம். அவன் அழைச்ச ஒவ்வொரு கவிகள் ஒவ்வொரு மாதிரி எவ்வளவு சம்ஸ்கிருத சாகித்யத்துல பரவி கிடக்கு. சம்ஸ்கிருத சாகித்யம்ன்றது அவ்வளோ பெருசு, ஹிந்தி சாகித்யத்தை காட்டிலும் சம்ஸ்கிருத சாகித்யம் பெருசு. ஹிந்தி சாகித்யம் அப்புறம் வந்தது, சம்ஸ்கிருத சாகித்யம் அது ரொம்ப பெருசு பழசு, அவ்வளோ ஸ்லோகங்கள் எழுதிட்டான். அப்படி யமுனா சாட்சிக்க யமுன்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அப்படிப்பட்ட யமுனை துறைவனை, யமுனை துறைவன்னா யமுனை யமுனையினுடைய ரட்சகன். ஒவ்வொரு துறை, துறைனாலே என்ன அர்த்தம்னா, துறைனா ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டின்னு நம்ம இன்னைக்கு சொல்றோம். துறைன்ற சப்தத்துக்கு ஃபேக்கல்ட்டின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. துறைன்ற சப்தத்துக்கு சாஸ்திரங்கள்ல அநேக சாஸ்திரங்கள்ல அநேக ஒவ்வொரு சாஸ்திரமும் ஒவ்வொரு துறை, என்ன ஒவ்வொரு சாஸ்திரமும் ஒவ்வொரு துறை. யமுனை துறைவன் அப்படின்ட்டு நம்ம ஆச்சாரியர்கள் யாமுனாச்சாரியருக்கும் திருநாம், அந்த யாமுனை யமுனை துறைவன் நம்ம யாமுனாச்சாரியரையும் ஞாபகப்படுத்திக்கிறாருங்க. யமுனை துறை பூய பெருணியர்னு சொல்ற இடத்துல அற்புதமான ஞானம் அவரிடத்துல இருந்திருக்க, கீதையினுடைய அற்புதமான ஞானம் அதுதான் கீதார்த்த சங்கிரகம், அதுவே ஒரு தூய பெருநீர். அந்த தூய பெருநீரான கீதா கீதையே தூய பெருநீர் எடுத்துருந்தோம். ஏன்னா தூய பெருநீர் ஏன் சொல்லணும்னா, எப்படி கிருஷ்ணருடைய லீலையினால சம்பந்தப்பட்ட யமுனை விசேஷமோ அப்படி பகவானுடைய வாக்குக்கும் ஒரு விசேஷம். அந்த வாக்க ரொம்ப நன்றாக வியாக்கியானம் பண்ணவர் யமுனை துறைவன். அப்படிப்பட்ட அந்த யமுனை துறைவனை நீங்க மனசுல வச்சுக்கோ. ஆயவளத்தில் தோன்றும் அணிவிளக்கை என்றதாக அடுத்தது இந்த பாசனத்துல. ஆயவிளக்கில் தோன்றும்னா இருக்கும், வழக்கமா தோன்றிட்டு இருக்க மாதிரி சொல்றாருன்னு ஒரு அர்த்தம் நம்மளுக்கா கிடைக்கணும். ஆமா சுவாமி, வழக்கமா தோன்றிட்டு இருக்க எத்தனையோ கிருஷ்ணாவதாரம் ஆயிடுத்து, வழக்கமா அவர் அதே ஆயவிளக்கில் தான் தோன்றுகிறா. யாரையாவது மட்டும் நம்ம நினைச்சோம்னு வச்சுக்கோ, யாரையாவது நினைச்சோம்னு வச்சுக்கோ, உடனே பெருமாள் அங்காவது வச்சுக்கோ. எத்தனையோ அவதாரங்கள் நடந்துட்டே இருக்கு லோகத்துல, பத்தி தினம் நடந்துட்டு இருக்கு, நம்மளுக்கு தெரியறதில்லை. அவெல்லாம் அவ பாட்டுக்கு அவ உண்டு அவ காரியம் உண்டுன்னு நடந்துருக்கா. யாரும் தான் தன் தான் வந்து பகவத் அம்சம்னு காமிச்சுக்கிறது இல்லை. ஏன்னா எத்தனையோ பேர் சுவாமி தேசிகன் கேட்டிருந்த காலத்துல அவர் ஒன்னும் அபிஜாத்தர் இல்லை, உசந்த வம்சத்துல வரலன்னு கிண்டல் பண்ற வைதிகால் அந்த காலத்துல இருந்தா. சுவாமி தேசிகன் அதெல்லாம் சட்டையே பண்ணல. அதுக்கு என்ன பண்ணார் சுவாமி தேசிகன், காஞ்சிபுரத்தை விட்டு திருவேந்தபுரம் போயிட்டார். அவ்வளவுதான் அவர் பண்ண காரணம். ஏன்னா வேண்டாம் பாய் வேண்டாம், வசதியாகவே இருந்துட்டு இருக்கட்டும், நம்ம எங்க இருக்கோமோ அங்க இருந்துக்கலாம் அப்படின்னு அவர் கிளம்பி போயிட்டார். இவாள்லாம் என்னடானா, நாங்கள் தான் கிரேட்டு ஒரு குரூப் சொல்லிட்டு, அப்புறம் என்னடானா எல்லாருக்கும் புரிஞ்சு கொடுத்த அவருடைய கிரந்தங்கள் எல்லாம் பார்த்தா இன்னைக்கு இருக்கிற அதே வம்சத்தை சேர்ந்தவா எல்லாமே கை கை பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. அந்த மாதிரி யமுனை துறைவனை ஆயுர்வலத்தில் இருந்து ஒன்றும், அதாவது மட்டமானவான் கையை நம்ம தெரியாது. இவரெல்லாம் என்ன பண்ணுவா, இடக்கை வழக்கை தெரியலன்னு வைதிகால் வைவா. வைதிகால் என்ன பண்ணுவா, வசதியே இருக்கிறது வைதிகாலுடைய ஒரு சுபம். நீங்க தப்பா நினைச்சுக்கூடாது அதை, ஏன்னா நம்மளுக்கு தெரியல தானே, வாஸ்தவம் தானே, நம்மளுக்கு ஆச்சாரம் புரியல, கான்செப்ட் கிளியர் ஆகல, கான்செப்ட கிளியரா சொல்லி கொடுக்கல, பண்ணலான்னு மட்டும் எதிர்பார்க்க, சொல்லி கொடுத்துருந்தா பண்ணிருக்க மாட்டோம். என்ன என்ன எப்படி பார்த்தாலும் எப்படி ஏந்த உடனே என்ன பண்ணோம், யாரா சொல்லி கொடுத்தாரா, நம்ம அப்பா அம்மா நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாரா, சொல்லி கொடுக்கல, அப்பா அம்மா தான் சொல்லி கொடுக்கல. நீங்களாவது ஒரு பெரிய ஒரு குரூப் வச்சு இந்த இடத்துல வந்துருப்பா, இந்த இடத்துல நாங்க எல்லாம் வாழும் வழிமுறை வழி நெறியெல்லாம் சொல்லி தரோம் அப்படின்னு யாரா சொல்லி தந்தீங்களா, எங்கேயா ஒரு குரூப் நடத்துறீங்களா இடத்துல, யாருக்கு கைய ரொம்ப தெரியல. என்னடா கோவில்கள்லயே என்ன அதுக்குள்ளே கைய வச்சு அதே அளந்தோம், அது எப்படி சுத்தமாகும், அதுவே சுத்தமாயிடுன்னு கேட்டா பதில் இல்லை. ஒரு கையை ஆரம்பிக்கிறதுக்கு எப்படி ஆரம்பிக்கணும், அது எப்படி கான்செப்ட் புரியாத போயிடும், அதுலயே போய் கைய வச்சா அது எப்படி சுத்தமாயிடும், அது தெரிஞ்சுக்க தெரியல. இத மாதிரி நம்ம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, பெரியவ சொல்லி தரல, அதனால அந்த ஆயிரம் குளத்துலயும் யாருக்கும் சொல்லி தரல, அதனால பெருமாள் விட்டுட்டாரா, பெருமாள் விடல, அவளுக்கு சொல்லி தராது நம்ம தப்பு, நம்ம போய் சொல்லி தரலாம் எல்லா விஷயத்தையும். இவாளுக்கு இந்த பாக்கியமான சுத்தி கேட்டா பரவாயில்ல, ஆந்திரமான சுத்தி இருக்கா பாக்கலான்னு ஆந்திரமான சுத்தியே பண்ணி கொடுத்துட்டார். ஏன்னா சுதர்சனுக்கு என்ன தெரியும் அப்படின்றது தெரியாது, சுதர்சன் மனசு இல்லாத ரொம்ப சுத்தமா இருக்கானா, அவ்வளவுதான் நமக்கு வேண்டியது. ஏன்னா நம்ம அவ்வளவுதான் பார்ப்போம், இனிமே நம்ம வரப்போற நாட்கள்ல வரப்போற மனுஷாலாம் என்னடா பார்ப்பாங்க, அந்த சுத்தி இருக்கா அதை பார்க்கணும். சிரிச்சே தெரியறது அந்த சுத்தி இருக்குன்னு தெரியுது, பயிர்சுத்தி சொல்லி கொடுத்துடலாம், பயிர்சுத்திய சொல்லி கொடுத்துடலாம், அந்த சுத்திய சொல்லி கொடுக்கவே முடியாது. யோர்த்தே சுச்சிகி சசுச்சிகி நமிருத்வாரி சுச்சி சுச்சிகின்னு அவர்கள் என்ன பண்ணா, அர்த்தத்துல சுச்சியா இருக்கணும்பா,
அது எங்கயோ ஒரு 100 ரூபாய் இன்னைக்கு யாரோ பக்தா பாகவதால் போட்டானா அந்த 100 ரூபாய் எல்லாத்துக்கும் பொதுவா முட்டை எடுத்து இடுப்புல சுருக்கிக்காத இருப்போமா? அது நாலு பேருக்கு சம்பந்தப்பட்ட துக்கம், அது நாலு பாகவதாலுக்கு போய் சேரணும், அது நாலு அர்ச்சனாளுக்கு போய் சேரணும். அதற்கு நடுவு நடுவு இடுப்புல சுருகாம இருந்தான்னா அவன் அத்தே சுச்சிக்கு, அவன் தான் சுத்தமானவன். என்ன மிருத்வாரி சுச்சி சுச்சிக்கு, மண்ணை எடுத்துக்கிறதுனாலயோ மண்ணை கொட்டி திரவிய சுத்தி எல்லாம் பண்றதுனாலயோ இல்ல உடம்ப சுத்திகரிச்சிருக்கனாலயோ சுத்தி இல்ல, மன சுத்தி வேணும் அப்படின்ட்டு அந்த வாக்கியமான சொல்றேன். உதாரணத்துக்கு தான் சொல்றேன். என்ன இது, இது வந்து சகஜமா நடக்கக்கூடிய விஷயங்களையே நிறுத்தணும்னா என்ன பண்ணணும்? நம்ம இப்படி சொன்னாதான் அது வந்து புரிஞ்சுக்கணும். அவா சகஜமா நடக்கிற விஷயம் எல்லா ஊர்லயும் நடக்கிறது, அது வந்து நடக்கிறதுன்னு சொல்லுவாள், நடக்கிறதுன்னு சொல்லக்கூடாது, அதை நிறுத்தணுன்றதுக்கான வழியை பார்க்கணும். அப்படி ஆய குலத்துல தானே பெருமாளே அவதரிச்சுட்டு அவளை நீ யாரா அசுத்தம்னு சொல்றது, நான் பழகிற அவள்லாம் நீ சுத்தம் வாழலாம் அப்படின்னு பெருமாள் யாரையானா நீங்க மட்டம் தட்டினீங்கன்னா அவளை தூக்கி வச்சுடும். ஒரு காரியம் என்ன பண்ணலாம், யாரையானா தூக்கி வைக்கணும்னு நிச்சயம் வச்சுக்கோ, அவளை மட்டம் தட்டிடுவோம், அவளே அவளே மேலே ஏறிடுவோம். இதை காரியம் என்ன பண்ணி அவளுக்கு பரவபகாரமா ஒண்ணு பண்ணி விவரம் நாங்க எதுக்கு தெரியுமா அவசியம் ஒண்ணு பெசாதாப்போ அதுகள் பாவம் ஐயோ பாவம்னு சொல்லும், இல்லைன்னா அதுகளும் சேர்ந்து என்னால வெய்ய ஆரம்பிச்சிடும். நான் விசுக்கேன்னாக்க அவன் அவளாம் இவன் வெய்யாம இதுதான் சாக்கி என்ன வெய்யுங்க ஒன்றாட சேர்த்துருங்கள், அதுக்காக உங்க விவசாயம் சொல்லிடலாம் பரவாயில்ல. ஒரு யுக்தியா ஒருத்தரை காப்பாற்றணும்னா இதெல்லாம் பண்ணணும். ஆனா நம்ம தாய் ஆயுர்வேதத்தில் தோன்றும் அனிப்படையா கையினா விளக்கு, அவர் விளக்கு மாதிரி, விளக்குன்னா என்ன சாதாரணமா எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்க முடியும். அந்த மாதிரியாக நமக்கு நேர வழி காமிக்கச்ச விஸ்வங்கன்யா உத்திரவணே பகு சதன் செய்காச்ச ஹிருதயசிய நாட்யா தேஷாம் மூர்தானம் அபிநிசு தேய்க்கா தயோத்துமாய நமதத்துவேதி விஸ்வங்கன்யா உத்திரமணே பவந்தின் நம்மளுக்கு வழிகாட்டுற விளக்காக இருக்கிறவர் பெருமாள் தான். அந்த மூர்தங்க நாடி 108 நாடி சதஞ்ச ஏக 101 நாடி, அந்த 100 நாடியை தாண்டி 101வது நாடியால தான் ஜீவன் வெளியில போச்சுன்னா மோட்சம், இல்லைன்னா மோட்சம் கிடையாது, மறுபடியும் ஜென்மம் உண்டு. அந்த 101வது நாடியால நம்மள விளக்கு காமிச்சு கூட்டிட்டு போறவர் பெருமாள் தான். அதோ மணி விளக்கை அப்படின்னு சொன்னாக்க அணி விளக்கை தோன்றும் மணி விளக்கைன்னு சொல்றோம், இல்ல தோன்றும் மணி விளக்கைன்னு சொல்றோம். ரத்னத்தினால ஏற்பாடுத்தப்பட்ட மணி மணி விளக்கு அப்படின்னு ஒரு பதச்சேதம் பண்ணலாம். மணி விளக்குன்னு ஒண்ணு உண்டானா காளிதாசன் வர்ணிக்கலாம், மணி விளக்கு உண்டுன்றான். என்னன்னா அது நிஷ்பலா சூர்ண முஷ்டிகின்றான். என்னன்னா பத்தி பத்தி ரெண்டு பேரும் சேர்ந்துருக்குச்ச அந்த விளக்கெல்லாம் அணைக்கிற சமயத்துல அணைக்கிற மூலியம் அந்த விளக்கெல்லாம் அணையாது, ஏன்னா எல்லாம் ரத்னத்தினால ஆன விளக்கம். அதை வந்து அவள் பாவம் அந்த பெண் என்ன பண்றா, அதை அணைக்க விட்டு மண் எடுத்து போடுறா, மண் எடுத்து அடிக்கிறா அது மேல, ஆனா அணைய மாட்டேங்கிறது அப்படின்னு எழுதுறான். அதாவது அப்படி ரத்னங்கள்லாம் கூட அந்த மாதிரி ரத்னங்கள்லாம் வந்து அதனால மணி விளக்கைன்னு அர்த்தம் பண்ணாலும் நல்லா இருக்கும். இல்ல அணி விளக்குன்னு அணிகலமாக இருக்கக்கூடிய அந்த அந்த மதுரைக்கு அந்த ஆய குலத்துக்கே ஒரு அணிவிளக்காக அணிகலனாக இருக்கக்கூடியவர் பக்தாபாய புஜங்க லாருடமணி திரைலோக்கிய ரக்ஷாமணி கோபி லோச்சன சாதகாம்புலமணி திரைலோக்க சௌந்தர்ய முத்ராமணி காந்தாமணி ருக்மிணி கனகுச்ச துவந்தைக்க பூஷா மணி ஸ்ரேயோ தேவசிகாமணி திசத்துனோ கோபால சூடாமணி இன்னும் சொல்லக்கூடிய எனக்கு ஒரு சந்தோஷம்னா இதுல எங்க அம்மா பேர் வளர்த்தனால ஆத்மாவை ஞாபகப்படுத்திக்கிறேன், எங்க அம்மா பேர் சூடாமணி, அதனால கோபால சூடாமணி ரொம்ப என்னுடைய பாஸ்வேர்டே எதாவது சூடாமணி தான் இந்த லேப்டாப். என்ன மனசுல வச்சு சொல்லணும் இல்லையா, பிரசங்கம்னு வச்சுதான் சொல்ல முடியும். உங்க அம்மா பேர் என்னன்னு திடீர்னு கேட்க போறாரு, எனக்கு இந்த சமயத்துல ஞாபகம் வச்சா சொல்லிட்டாரு. தாயை குடல் விளக்கம் செய்த தாம் அம்மா அம்மா பேர் சொல்லணும் சொன்னோடனே வந்து பாருங்க, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனி. இவர் என்ன பண்ணார், பண்றது மொத்தம் தப்பு, ஆனா ரிசல்ட்ல பார்த்தா எல்லாமே பரிணாமே சுகோபமம், எத்தது அக்ரே விஷமிவர் பரிணாமே சுகோபமம்ன்றான். பார்க்கச்ச விஷம் மாதிரி இருக்கும், ஆனா பண்ண விஷமம் தான், விஷம் தானே விஷமம் தான், கொஞ்சம் தான் வித்தியாசம், பண்றது மொத்தம் விஷமம், ஆனா பரிணாமம் அமிர்தம் மாதிரி இருக்கக்கூடிய பரிணாமம். அதுதான் இந்த தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன். தாமோதரன் பேர் எதனால வந்தது, கயிறால வயிற்றுல கட்டப்பட்டார், உதரே தாம உதரே வயிற்றில் திருவுதரத்தில் தாம கயிர் இருக்கிறதுனால
வச்சாங்கி முன் சந்த மதோக காலே கரகால இருக்க சமயத்துல கண்ணு குட்டிகள்லாம் அவுட்டு அது யாத்தி பத்ரோஷிய தோகான்னு அற்புதமா வந்திக்கிறது பாகவதம் என்ன ஹஸ்தாகிராக்கே ரச்சயத் விதிம் பீடகௌலூ கலாத்யைம் சுத்ரம் ஹியந்தம் நிஹிதவைனா சித்ய பாண்டேஷு தத்வித்து அப்படின்னு அழகா பாகவதம் சொல்றது மோட்சம் கொடுக்கறதுல ரொம்ப ஆசை இருக்கு பெருமாளுக்கு. பத்தாளா பாக்கிறதுக்கு பிடிக்கல பெருமாளுக்கு. அந்த பத்தாவஸ்தல கூட்டுல இருந்ததுன்னா பட்சிகள் கூட்டுல இருந்ததுன்னா பிடிக்கல. பட்சிகள் எல்லாம் கூட்டுல இருந்து அவுத்து விடுறாரு சின்ன வயசுலயேனாக்க அவர் நம்ம தான் அவுத்து விடுறதுக்கு தயங்கு வர பாருங்க. நம்ம தான் தயாரா இல்ல நீர்கடா ஒண்ணு சொல்ல நான் பாட்டுக்கு நான் என்ன பாத்துக்கிறேன்னு நம்ம இருந்தோம்னா அதான் ஆகும். அதனால நாம அவன் என்ன போய் சரணாக அந்த சரணாரந்தம் இருக்கே அந்த இங்க கேட்டிருக்கேன் சினிமா பாட்டுகளோட எனக்கு ஞாபகம் வரல எனக்கு அதெல்லாம் சொல்ல தெரியாது எனக்கு. அந்த பஞ்சாரம்னு அதை சொல்றா அது என்ன கூடுன்னு அர்த்தம் மாமிக்கு பாட்டு ஞாபகம் வந்து அந்த பஞ்சாரம் இருக்கு பாருங்க அதுல அங்க கட்டி வச்சிருப்பார் அது அதை அதுலேருந்து மானச பஞ்சராந்தம் அதீவமே பிஷத்து மனச ராஜகிற மனசாகிற ராஜஹம்ச பட்சி இப்பவே போய் பகவானுடைய சரணாரந்தமான கூட்டுல போய் உட்கார்ந்து இருக்கணும் பிடிச்சிருக்கு பாருங்க. ஏன்னா கூட்டுல இருக்கிறது கூட நிறைய கிளிகளுக்கு அதிலேயே பழகிட்டுனா பிடிச்சிடும். அதுக்கப்புறம் அதை வெளியில விட்டா கூட அது போகாது. இவ்வளோ வேற என்ன பண்றா இப்போ வளர்க்குற வாழலாம் கொஞ்சம் கொஞ்சம் ரெக்கையை கட் பண்ணி விடுறா அதை ட்ரெஸ்ஸிங் பண்ணி அதை ரொம்ப அழகுபடுத்துறதுன்ற சாக்கில் எங்கேயும் பறக்கப்படாமல் பார்த்துக்கிறாங்க. பெருமாள் நம்மளை பறக்கப்படாம பார்த்துக்க ஒன்னே ஒண்ணு கட்டு மட்டும் அவர் கையில மட்டும் கையில அர்த்த கொடுத்துன்ற என்ன அந்த சுவாமி தேசிகன் வரதராஜ பஞ்சாஸ்திர சாதிக்கிச்சு இதே விஷயத்த சாதிக்கிறார். நான் எங்க பறந்தாலும் சுவாமி உங்ககிட்ட தான் கையில் இருக்கு நீ எப்ப கூப்பிடுறோ அப்ப இழுத்தாக்க நான் வந்துடுவேன் அந்த மாதிரி இழுத்த இழுப்புக்கு நம்ம இழுக்கிற வரா மாதிரி இருக்கணும். தங்க கம்பியா இருக்கணும் எங்க அப்பா குழந்தைகள்லாம் இருக்கணும் என் குழந்தைகள்லாம் தங்க கம்பிகள் இழுத்த இழுப்புக்கு வருவோம். எப்படா தங்க கம்பினா அது என்ன பண்ணுவோம் இழுத்த இழுப்புக்கு வருவோம். மெலிசா ரொம்ப மெலிசா பண்ணணும்னா மெலிசா பண்ணிக்கலாம் கொஞ்சம் பெருசா பண்ணிக்கணும் பெருசா பண்ணிக்கலாம் இழுத்த இழுப்புக்கு வரும் அதான் தங்க கம்பி அப்படின்னு பசங்கெல்லாம் தங்க கம்பி அந்த மாதிரி இருக்கணும். நம்ம பெருமாள் இழுத்த இழுப்புக்கு போற மாதிரி நம்ம எடுத்துட்டோம்னா அதோட என்ன வேணும் அது என்ன பண்ண உள்ளூக்கறி அதுல இருந்து ஒரு ஒரு உரம் பார்த்தா இதுல போய் கட்டி போட்டுறது நீ குழந்தை இத்தனை பேர் இது அவமானமா இருக்கு எல்லாம் முகு பிரவர்த்தம் வச்சான் மின்னு சந்தம் அதோக காலே ஆனா உள்ளூக்கவே குத்திரச்சு தாத்த அது எங்கேயோ தபஸ் பண்ணி புண்ணியம் பண்ணிருக்கு அந்த உரம் உரம் அதை எப்படி சொல்றாரு சுவாமி தேசிகன் உள்ளூக்கவே குத்திரச்சு தாத்த புண்ணியே எல்லாம் என்ன சுவாமி நீ எங்க தபஸ் பண்ணிச்சு இந்த கிளி இந்த கிளி எவ்வளவு நாள் என்ன எந்த கிண்ணாம தத்தம் தபான்றான் என்ன ஆண்டாளுடைய தோல்ல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கிற இந்த கிளி நம்மளுக்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குமா அந்த மாதிரி ஆண்டாளுடைய தோல்ல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கிற இந்த கிளி எவ்வளவு தபஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு அந்த மாதிரியாக உலூக்கலே குத்தசி தாத்தப்பே எங்கேயோ தபஸ் பண்ணிருக்கு இந்த உலூக்கல் இந்த இந்த உரல் அந்த உரல்ல கட்டி கட்டி போட்டுட்டா பந்து வியேஷம் ஆகா என்ன பண்ண அங்கே பெயர்லாம் கொடுந்தா இந்த மாதிரியா அவசரப்பட்ட சரி போனா போறது என்ன நாமளா கட்டுப்படலாம் நிரீக்ஷ நிர்விண்ணதியோ அப்படின்ட்டு அவளை கஷ்டப்படுறாளே இவ்வளவு சிரமப்படுறாளே வேர்வையெல்லாம் ஒழுகிறதே எங்க அம்மா எவ்வளவு அழகு அவளை போய் இப்படி சிரமப்படுத்தலாமா அப்படின்ட்டு இவரே தயையை கூர்ந்து கட்டுப்படுறார்.
பத்தந்தரா அப்படி யார் பெருமாள் பத்தாவஸ்தையில தியானம் பண்றாளோ அவளுக்கு பந்தமே போயிடுதுன்ற மறுபடியும் என்ன பெருமாள் பத்தாவஸ்தையில பெருமாள் பெருமாள் பத்தரா ஆக முடியுமா ஆக முடியாது ஆனா ஒரே ஒத்தி தான் ஒரே ஒருத்தான் கட்டி கட்டு போட்டா நம்மளாம் பத்தாள் நம்மளாம் இந்த சம்சாரத்துல பத்தாளா இருக்கும் கட்டுப்பட்டவாளா இருக்கும் பெருமாளுக்கு என்ன கட்டுப்படுவாரா அவரை கட்டு போட்ட கதையை யாருன்னா கேட்டாலோ இல்ல சொன்னாலோ அதை ஸ்மரிச்சாலோ அவளுக்கு பத்தந்தரா பாவயதாம் முகுந்தம் உபன்யாசத்துல என்ன பண்ணார் இப்ப யார் ரெடியா இருக்கீங்க சொல்லுங்க மோட்சத்துக்கு போறது யாரு ஒருத்தன் தர ஒருத்தர் கை தூக்கல யாரும் தூங்க மாட்டா ஆனா பெருமாளுக்கு தெரியும் எப்ப யாரை கூட்டணும் கரெக்டா கூட்டணும் தெரியும் இல்லையா அவர் புஷ்பத்தை அவர் புஷ்பத்தை எப்படி சொல்றாங்க அதாவது நம்ம லோகத்தாக்க நிலைகளை கேட்கணுமா அப்படியே புஷ்பத்தை படிக்கிற மாதிரி பிரச்சனை போயிட்டார் பெருமாள் அவள் அப்படின்னு அந்த மாதிரியான அயர்த்த விச்சேதி கர்ம வந்து யார் இந்த பெருமாள் பத்தாவஸ்தையில தியானம் பண்றாளோ அவளுக்கு என்ன சாதிக்கிறார் இப்படி மாயை அறிபவர் யாரும் மாய கூட்டா வாமனா என்றெல்லாம் அநேக ஸ்லோகங்கள்ல நம்ம பார்க்கணும் அதே மாதிரி தூய விரணி தூயன்றதுனால இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லணும் ஆனா அவ்வளவு விஷயங்கள் அடையணும் சொல்லணும்னு சொன்னாக்க டைம் ஆயிடும் ஆயுர்வேதத்தில் தோன்று மண்ணிலக்கி தாய் குடல் விளக்கம் செய்த அம்மாவுக்கு நல்ல பேர் வாங்கி வச்சவர் அம்மாவுக்கு எப்பவும் நல்ல பேர் எதனாலடானா இவளை பெற்று மயிர் மணி வயிறு வாய்த்தவனி அப்படின்னு ஆழ்வார் பாடுற அளவுக்கும் லோகத்துல இருக்கவா எல்லாம் கிருஷ்ணரை இன்னைக்கு கொண்டாடுற அளவுக்கும் அவர் அன்னைக்கு என்ன பண்ண துஷ்டத்தனம்லாம் முக்கியம் இல்லை அதெல்லாம் அமுக்கியமான விஷயம் அதெல்லாம் கௌனமான விஷயங்கள் அதன் மூலமா அவர் எல்லாமே அட்ராக்ட் பண்ணியிருக்காரு தவிர அட்ராக்ட் பண்ணி எத்தனை பேருக்கு மோட்சம் அங்க ராமாவதாரத்துல எப்படியான அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றமும் அப்படின்னு இதனையும் எதிரிகளுக்கெல்லாம் கூட ஆசிரியச்ச கோபஸ்திரிகள் எல்லாரும் மகர்ஷிகள் மாதிரி இருந்தவங்க மகர்ஷிகள் அவள்லாம் ஜென்மாந்தரத்துல மகர்ஷிகள் அவள்லாம் கோபஸ்திரிகளா பிறந்த அத்தனை பேர் உயிர்வதற்கு காரணமா இருந்தார் எத்தனையோ பேரை தன்னோட உடலும் கொண்டு கொடுத்தவனை பெற்றுன்னு சொல்ற மாதிரியாக எத்தனையோ பேர் உஜ்ஜீவனம் பண்ணியிருக்கார் அப்படிப்பட்ட பகவான் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை இந்த சப்தத்தினால நம்ம தாமோதரன் இந்த பத்தந்ததா இந்த விஷயத்தெல்லாம் பார்த்தோம் கயிற்றுல வயிற்றுல கைத்தால கட்டப்பட்டவர் அவர் நம்ம அது அதனால் அதன் மூலமாக ரெண்டு பேருக்கு மோட்சம் அதன் மூலமாக ரெண்டு பேர் சாபத்தினால யமலன் அர்ஜுனன் ரெண்டு பேருக்கு மோட்சத்தை கொடுத்தவர் யமலார்ஜுன திருஷ்ட பாலகேயனின் அப்படின்ற சுவாமி தேசிகன் யமலார்ஜுன திருஷ்ட பாலகேயனி யமனா சாட்சிக யோகனம் விவாதம் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிட்டீங்கனாலும் அந்த ரெண்டுத்தையும் இந்த பாசுரத்துல என்ன எடுத்துட்டு இருக்காருன்னு தெரியும் இந்த ஆண்டாளனுடைய பாசுரத்தை விளக்க அந்த பாசுரமாகவே அமைஞ்சிருக்கு நாம என்ன பண்ணணும் சரி இதெல்லாம் பெருமாள் பண்ணிட்டார் நாம என்ன பண்ணணும்னு அடுத்த நாலு வாக்கியத்துல பெருமாள் பண்ண விஷயத்தெல்லாம் நாலு வாக்கியத்துல சொல்லிட்டு நம்ம பண்ண வேண்டிய விஷயத்த நாலு வாக்கியத்துல சொல்றேன் அதை சீக்கிரமாவே முடிச்சுடலாம் தூயோமாய வந்து நான் தூ மெல தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய விழையும் பூ தருவான் நின்னும் நீரில் தூசாகும் செப்பு என்ன தூயோமாய் வந்து சுத்தமா வரும் சுத்தம்னா எப்படின்னா நல்லா ஆப்போசிட்டா அமைவாலாம் நல்லா சொல்லி பிரதிகாரண்யத்து மந்திரஸ்தேலேருந்து ஆரம்பிச்சதெல்லாம் நல்லா சொல்லி அங்கநியாச கடன்யாசங்கள்லாம் பண்ணி காயத்ரி பண்ணி அதுக்கப்புறம் பூத சுத்தி இல்லாமல் பண்ணிட்டு திருவாராதனம் பண்ணி பூத சுத்தி இல்லாமல் திருவாராதனம் பண்ணக்கூடாது
அப்பதான் தூயமாக இருந்ததுக்கு அர்த்தம். சாஸ்திரம் வாசிச்ச வாழ்க்கை இவ்வளவு தூரம் தெரிஞ்சுட்டு பூத சுத்தி எல்லாம் பண்ணி அதற்கு அப்புறம் திருவாரணத்துக்கு போனாதான் தூயமா இருந்ததுன்னு அர்த்தமாகும். இல்லைன்னா நேர சோப்ப போட்டு தீர்த்தா மாட்டு நேரம் வந்து ரெண்டு மணியை ரெண்டு ரத்னத்தை எடுத்து ரெண்டு செயின் எடுத்து கழுத்துல போட்டு பவுடரை பூசிட்டு வந்து கிடையாது. அதெல்லாம் தூய்மை இந்த தூய்மையை சொல்ல அதெல்லாம் சிங்கிட்ட வேற போட்டுண்டு. ஏன்னா இப்ப தூயமாய்க்கு அர்த்தம் பண்ணிட்டாங்க எல்லாம் சேர்ந்து எல்லா ஊர்லயும் பற்றைகள் என்னடா அவ அதை ஒண்ணும் சொல்லக்கூடாது. அது எங்க எல்லாரும் ஆப்தா எல்லாரும் பிடிச்சவா. ஆனா வந்து இந்த விஷயத்த உபன்யாசத்துல சொல்லிச்ச தூயமா இருந்ததுல சொல்லிதான் ஆகணும். வெறும தூயமா இருந்ததுன்னா நான் விஷயம் சொல்றேன் போன உபன்யாசத்துல சொல்லியே இந்த உபன்யாசத்துல சொன்னா நான் அங்க கேட்டதுதான் இங்க சொல்றாருவோம். அதனால நமக்கு வித்தியாசமா சொல்லணும். அதனால இந்த தடவை தோன்றது இந்த தடவை சொல்லணும் அடுத்த தடவை வேற ஏதாவது சொல்லணும். ஏன் பற்றர்கள் தான் பலப்படமா இருந்துட்டாங்க அது பார்க்கறதுக்கு அற்புதமான திறமை. ஒரு பற்றராவது சொல்லுங்க ஒரு பற்றராவது பார்க்கறதுக்கு நன்னா இல்லைன்னு சொல்லுங்க. அவ கருப்பா நான் தான் இப்பவே சொன்னேன் கருப்பா இருந்தா அழகு இல்லைன்னு அர்த்தம் கிடையாதுன்னு சொன்னேன். கருப்பா இருந்தாலும் பலப்படப்படா இருக்காரு பார்ப்போம் அப்படின்னு சொல்ற மாதிரி யார் சின்ன திறமணம் எட்டுண்டு 12 திறமணம் சாப்பிட்டுட்டு அப்படி ஏழு லட்சம் யாருன்னா சொல்லுவாள் ஆனா பவுடரை பூசிட்டு சென்டரா போட்டு இவருடைய புண்ணியம் தானே வாசிக்க வாசனை வரணும். புண்ணிய தூரா கந்தோ வாத்தின் புண்ணிய சேஷ கர்மனா தூரா கந்தோ வாத்தின்னு அந்த கந்தம் வரணுமா இல்லைன்னா சென்ட் வாசனை வரணுமா? அந்த சென்ட் எல்லாம் போட்டு கூடாது. நிறைய ரத்னம் இவாளே ரத்னமா இருக்கணும். இவா ரத்னத்தால தன்னுடைய ஆபூஷணங்கள்லாம் போட்டுட்டு அதுல நீங்க அஹிம்சா பிரதமம் எத்தனை புஷ்பங்கள்லாம் சமர்ப்பிச்சு என்ன புஷ்பம் சமர்ப்பிக்கணும்னா நீங்க புஷ்பம் வந்து நிறைய புஷ்பம் கொண்டு வரணும். தூய மலர் மலர்கள்லாம் நிறைய கொண்டு வரணும். அதெல்லாம் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அதெல்லாம் இங்க சொல்லிருக்க தூயமா இருந்தால் தூமலர் தூவி தொழுது அப்படி இதுல இருந்து என்ன மாலையே மாலையை சொல்லல உதிரி புஷ்பமே நிறைய கொண்டு வந்து சமர்ப்பிக்கணும். அங்கே சாமந்தி புஷ்பம் பார்த்தாலே திருமணம் தான் கொண்டு போய் கூட கூடையா சமர்ப்பிக்கணும் போல அந்த அளவுக்கு ஆசை இல்லையா? தூமலர் தூவி தொழுது அதை தொழச்ச இந்த புஷ்பத்தை முதல்ல இந்த புஷ்பத்தை பாஹ்யமான புஷ்பத்தை மனசுல விட்டணும். அது தவிர சில புஷ்பங்கள் சொல்லியிருக்க சாஸ்திரங்கள்ல அஹிம்சா பிரதமம் புஷ்பம் புஷ்பம் இந்திரிய விக்கிரகா சர்வபூத தயா புஷ்பம் க்ஷமா புஷ்பம் விசேஷதா இதெல்லாம் பாஞ்சராத்திரத்திலேயே வந்துருக்கிற விஷயம்தான். அதை திருப்பி சொல்ற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு எல்லாம் சொன்ன வாஸ்தவெல்லாம் நிறைய பேர் இருக்கு. ஞானம் புஷ்பம் தப புஷ்பம் சாந்தி புஷ்பம் ததை வச்ச சத்தியம் அஷ்டவிதம் புஷ்பம் விஷ்ணு பிரீத்திகரம் பவேத்து. இந்த எட்டு புஷ்பம் சமர்ப்பிக்கணும். முக்கியமா 8 புஷ்பம் சமர்ப்பிக்கணும். 108 சமர்ப்பிக்கிறது இருக்கும். முதல்ல 8 இருக்கான்னு பாருங்க அப்புறம் 108 சமர்ப்பிக்கலாம் 1008 சமர்ப்பிக்கலாம். முதல்ல 8 என்ன 8 இந்த 8 முதல்ல நாம எட்டணும். 8 எட்டாத 108 இல்ல 1008 கிடையாது. அஹிம்சா யார் அஹிம்சானா என்ன புரிஞ்சுட்டு இருக்கோம் எந்த ஜீவனையும் கொல்லாம இருக்கிறதுன்னு அர்த்தம் புரிஞ்சு. அது மட்டும் அர்த்தம் இல்ல மானசிகமான ஹிம்சை கூட யாரையும் பண்ணக்கூடாது. மனசால கூட ஒரு பாகவதற்கு துரோகத்தை நினைக்க கூடாது. அவர் அப்படி பண்றாரு அதனால நான் இப்படி பண்றேன் அப்படின்னா கூடாது. அவர் எப்படி பண்ணாலும் நீர் பண்றது கரெக்டா தான். இதை யார் எப்படி சொல்றதுன்னே புரியல. ரொம்ப கஷ்டமான விஷயம் மனசா ஒருத்தர் பேசச்ச பாக்குறோம். ஏன்னா அவர் இன்னைக்கு அன்னைக்கு அப்படி பண்ணாரா அன்னிலே எனக்கு அவர் பிடிக்காம போயிட்டார். அது எப்படி சுவாமி ஒரு நாள் அப்படி பண்ணதுனால அவர் பிடிக்காம போயிடுவார். அப்ப பாகவத்தை பராமரிச்சா எங்க போச்சு? யார் எப்படி இருந்தாலும் நீர் உமரத்தவரும் கரெக்டா தான் இருந்தாலும் அவன் அடிச்சா சரி. இன்னொரு கணத்தை காமி காந்திகள் சொன்ன காந்தியடிகள் சொன்னது இந்த அர்த்தத்துல தான் அஹிம்சை பொறுமையே நல்ல பலசாலியா இருக்கவன் குறுத்துப்பான் தெரியும். நிறைய நல்ல வஸ்துதா பலசாலியா இருக்கு. ஏன்னா அவனுக்கு ஒண்ணு தெரியும் ஐயோ நான் ஒரு அடி அடிச்சா இது தாளாது என்ன அதை போய் எதுக்கு நான் அடிக்கிறது அப்படின்ட்டு அவன் பலசாலியா இருக்கவன் ஒண்ணு இல்லாததான் போய் நான் அடிக்கிறேன்ட்டு போய் ஏறி நிற்கும் வாங்கிட்டு வருவாங்க. அதனால அஹிம்சை என்றது என்னன்னா யாரையும் துன்புறுத்தாம இருக்கிறதுன்றது முதல் புஷ்பம். அப்புறம் இந்திரிய அடிக்கிறாங்க. நம்மளுடைய இந்திரியங்கள்லாம் நம்மளுடைய ஆர்கன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம். எல்லாத்தையும் பகவத் விஷயத்திலேயே திக்ர கிராணம் குந்த பாத துளசி மூர்தன் அதோஷதம் அப்படின்னுட்டு ஒவ்வொரு அங்கத்தையும் பெருமாள் விஷயத்திலேயே செலுத்தும். அதுக்காக தான் அந்த ஸ்லோகம் எல்லாம் பண்ணியிருக்காரு. இந்த இந்திரிய நிகிரகம் வரணுன்றதுக்காகவே அந்த ஸ்லோகம் சர்வபூத தயா லோக அதுவும் பெரிய பொசிஷன்ல இருக்கிறவா பெரிய பொசிஷன்னா என்ன ஜட்ஜா இருக்கிறவா பெரிய பெரிய டாக்டர்களா இருக்கிறவா திருவாராதனம் பண்றவா கோவில்கள்ல பெரிய பொசிஷன்ல இருக்கிறவா கோவில்ல பெரிய பொசிஷன்னாலே ஆராதகர் பொசிஷன் தான். மற்றதெல்லாம் சபார்டினேட் தான் லோகத்துல. அதை புரிஞ்சுக்கணும். முதல்ல ஆராதகர் முதல்ல முக்கியமான ஆராதகர் தான் முக்கியம். ஆராதகர் சொல்றதுதான் மற்றதெல்லாம் மற்றவெல்லாம் கேட்கணும். என்ன மத்தவா சொல்றதெல்லாம் ஆராதகர் கேட்டு அவ ஆராதகர் இல்ல என்ன அது 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 அங்கதான் நம்ம போட்ட விட்டது. அங்க அங்க முதல்ல போட்ட விட்டதுனால தான் போயிட்டு இருக்கு. அதனால என்ன பண்ணணும்னா சர்வபூத தயை யார்ந்த இருக்கணும்னா
இந்த மெயின் பொசிஷன் கீ பொசிஷன்ல இருக்க அவன் தேசத்தை ஆள்றான். தேசத்தை ஆள்றதுன்னா அவனை அழிச்சு காமிக்கிற மாதிரி ஒருத்தர் மேல துரோகம் இருக்க கூடாது. அவன் எதிர்கட்சியா இருக்கட்டும் தன் கட்சியா இருக்கட்டும், யாருக்கு ரிவெஞ்ச் எடுக்காதவன்தான் நல்ல லீடரா இருக்கான். ரிவெஞ்ச் எடுக்கக்கூடாது, யாருடைய ரிவெஞ்ச் எடுக்கக்கூடாது. அவளையும் நம்ம வழிபடுத்தி அவளையும் உஜ்ஜீவிப்பிக்கிறதுக்கான வழியே நம்ம சொல்ற லீடரா இருக்கணும். சர்வபூத தயான்றது இருக்கணும். பரவாயில்லையே, அவன் எனக்கு ஒன்னா கொண்டு போறான், என்ன வேணா பண்ணிட்டு போறான், நான் என் சுபாவத்தை அதுக்காக மாத்த முடியாது. நான் எல்லா இடத்துலயும் அஜாத சத்ருவா லோகத்துல எப்படி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கவா என்ன ஆயிடுவாங்க, அவனுக்கு சத்ருவே கிடையாது பா லோகத்துல அப்படின்னு ஒரு ஸ்டேஜை நம்ம கொண்டு வரோம். அதுதான் வாழ்ந்ததுக்கு அடையாளமே என்னன்னா அஜாத சத்ருவா இருக்கும். இவருக்கு சத்ருவே கிடையாது யார் அப்படின்னு ஒருத்தர் சொன்னான்னு சொல்லுவோம், ஹி லிவ்ட் எ வண்டர்ஃபுல் லைஃப். ஞானம் புஷ்பம், அதுக்கப்புறம் க்ஷமா புஷ்பம், பொறுத்துக்கணும். இன்னொருத்தர் பண்ற தப்ப முதல்ல பொறுத்துக்க தெரியணும். நீங்க பொறுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பொறுத்தா பூமி ஆழ்வார்னு சாதாரண வசனம் இல்லை, அது ஒரு லெவல்லனாக்கா அதுக்கு மேல் லெவல் நான் சொல்றேன். பொறுத்தீங்கன்னாக்கா பெருமாள் உங்களுக்கு நேரம் ரட்சிக்கிறதுக்கு பெருமாள் வந்தார். நீங்க பொறுத்துக்காத நீங்க அடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா பெருமாள் தான் அவனே பாத்துக்கிறான்னு விட்டுருவார். நிறைய கதையை நான் சொல்றேன் பாருங்க, அதுக்குன்னு தெரியல வாட்ஸ்அப்ல தான் ஒன்றும் குறையே கிடையாது. வாட்ஸ்அப் தான் எல்லாருக்கும் ஒரு ஒரு கதை போட்டு அது வந்து டிராவல் ஆண்டே இருக்கு எல்லாருக்கும். நிறைய கதைகள் வாட்ஸ்அப் கதைகளுமே தனியா ஒரு கதை புக் எழுதலாம், அவ்வளோ கதை அதை போட்டு. ஞானம் புஷ்பம், அதுக்கப்புறம் ஞானம், இதெல்லாம் வந்தாட்டுதான் என் அஹிம்சை வந்தாட்டு புஷ்பம் இந்திரிய நிகிரகம் சர்வபூத தயா இதெல்லாம் சாமானிய தர்மங்கள், சாமானியமா எல்லாருக்கும் இருக்க வேண்டியது. அதுக்கப்புறம் ஞானம் இருந்ததுன்னா சந்தோஷம். அது எந்த விதமான ஞானம்னா பகவத் பிரீத்திகரமான ஞானம். ஏதோ இங்கிலீஷ் வாசிச்சிருக்கேன், நான் வந்து ஐடி ப்ரொஃபஷனில் கிரேட்டு அதெல்லாம் இப்போ கேட்குறேன், அதெல்லாம் ஞான சத்தத்துக்கு அர்த்தமே கிடையாது. நீங்கள் எந்த ப்ரொஃபஷனில் இருக்கீங்கன்றது இங்கே மேட்டரே கிடையாது. நீங்கள் பெரிய ஒரு நாளைக்கு ஒரு கோடி ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு நீங்கள் வாசி வச்சுருக்கீங்கன்னா வேஸ்ட்டு, எங்களுக்கு அது தேவையில்லை. ஞானம்னா என்ன அப்படின்னா பக்தி ரூபம் ஞானம், சேமுஷி பக்தி ரூபா அப்படின்னு சுவாமி தேஷ் சுவாமி பாஷைக்காரன் சாதிக்கிறார்கள். அகில புவன சேம பங்காதிலே என்னன்னாக்க எல்லா இந்திரியங்களும் அதனுடைய காரியத்தை பகவத் விஷயமாவே பண்ணிட்டு இருந்ததுனாலே அது சாந்தமா வேற ஒண்ணு பிரசாந்தமான நாசாந்த மனசோ வாபி பிரஜானேனும் ஆப்மியாத் கடவுள் சொல்றது. அசாந்த மனசனா இருந்தா சாந்தம் இல்லாத மனசை உடையவன் பிரஜானத்தினால மட்டும் என்ன அடைய முடியாதுன்னு சொல்லிட்டார் பெருமாள். நாசாந்த மனசோ வாபி பிரஜானேனும் ஆப்மியாத் கடவுள் வேற சத்தியம் அகங்கம் சத்தியம் அடுத்தது சத்தியகரம். சத்தியம்னா என்னன்னா நம்ம சொல்ற வார்த்தையினால யாரும் டிஸ்டர்ப் ஆகாத இருக்கிறது தான் சத்தியம். வாழ்ந்துடலாம், நிறைய சமயத்துல வாழ்ந்துடுறது தப்பே கிடையாது. நாம சொல்ற வார்த்தையினால இன்னொருத்தருக்கு கஷ்டம் ஏற்படும்னா அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல நம்ம இருக்கவே வேண்டாம்னு நினைக்கிறோம். சுவாமி எனக்கு தெரியாத விஷயம் அது அப்படின்னு ஒதுங்கிடும். அதுதான் நான் பார்த்தேன் சுவாமி, நான் கண்ணால பார்த்தேன் சுவாமி, அதான் சுவாமி பண்ணான். உண்மையா சொல்றேன் சுவாமி, நான் சத்தியம் சொல்லணும்னு சொல்றேன். ஒரு சின்ன வயசுல தெரியாத இல்லையோ எல்லாருமே இந்த தப்பெல்லாம் பண்ணிருப்போம். நம்ம எல்லாரும் இதை பண்ணி தான் பெரியவாள் ஆகணும். என்னோட ஃப்ரெண்டு அவன் வந்து தூங்கிட்டு இருக்கான், பிரின்சிபல் சுவாமி கூப்பிடுறாரு, முரளிதரனை கூப்பிடுறாரு. சுவாமி நான் போய் முரளிதரனை எழுப்புறேன், நான் தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்லுன்னு சொல்றான். அதே என்ன பண்ணான் நியாயமா, அவன் தூங்கிட்டு இருக்கான் சுவாமின்னு சொல்லணும்ன்றது அவனுடைய எதிர்பார்ப்பு. சுவாமி நான் தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்ல சொன்னான். நம்மளுக்கு என்ன ரொம்ப சாமர்த்தியான எண்ணம், இந்த மாதிரிலாம் இது இது இதெல்லாம் தப்பு தானே, நியாயமா தப்பு, அன்னைக்கே தப்புன்னு புரியலா புரியல. கிரமேண கிரமமா கத்துக்கிறோம், கத்துண்டு மெது மெதுவாக கத்துக்க ஆரம்பிச்சோம்னா எல்லாரும் தப்பு பண்றவா தான், தப்பு பண்ணி தான் மெதுவாக வெளியில வரணும். அந்த வெளியில வரத்துக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இதெல்லாம் சத்தியம் அஷ்டவிதம் புஷ்பம் விஷ்ணு பிரீத்திகரம் எதுன்னு சொல்றேன். இந்த எட்டு விதமான புஷ்பம் இது இதெல்லாம் பண்ண நம்ம என்ன ஆகும்னா இதெல்லாம் பெருமாளுக்கு சமர்ப்பிச்சோம்னா போய வழியும் புகுதருவான் நின்றளவும் தீனும் சூசாகும். நம்ம பண்றதுக்கு தப்பெல்லாம் போய் மீதி என்ன டைம் ஆகிட்டு போடுறது புகுதர் நின்றளவும் போய வழியும் எல்லா அதாவது என்னன்னா ததிகம் உத்தரபூர்வாக ஒரு அஸ்லேஷன் நாசு தத்யபிரதேசம் சுத்தக்காரனே சொல்ற. அது தவிர எதா ஒரு ஒரு பஞ்ச எரிச்சா எப்படி அது துல்லா எரிஞ்சு விடுதோ அந்த மாதிரி நம்மளுடைய பாபங்கள் மொத்தம் எரிஞ்சு விடுது.
அதுக்கு அப்புறம் பண்ற பாவங்கள் ஒன்றதே இல்லை அப்படின்றதுக்காக ஏதாவது உஷ்டர பலாசை ஆபா நசிஷ்யத்தை ஏவேவம் மீதி பாவம் கர்ம நசிஷ்யதே. இப்படி பரமாத்மாவை தெரிஞ்சுட்டவன் அவன் விஷயத்துல அப்புறம் பண்ற பாவங்கள் எல்லாம் சேர்றதே இல்லை, முன்ன பண்ணதெல்லாம் போயிடுறதுன்னு வேதனை சொல்றது. அதான் இந்த இடத்துல அந்த வேத வாக்கு வேதமனைத்துக்கும் வித்தாகும் போது அப்படின்றத இந்த இடத்துல நம்ம நன்னாவே பார்க்கலாம். ஏதா புஷ்கர பலாசி ஆபா நஸ்பிஷத்தை ஒண்ணு தன் எதா இஷிகா போலும் அக்னோ குரோதம் சம்பிரதுவியத ஏவேவ சர்வே பாப்பானா பிரபுயந்து, அவனுடைய எல்லா பாப்பங்களும் எரிஞ்சு போயிடுதுன்னு சொல்றது. இதெல்லாம் அதே மாதிரி வித்தியத்தை ஹிருதய கிரந்தி சித்தியந்தைய சர்வசம்சயா அந்த பெருமாளை ஒரு தடவை சாட்சா்காரம் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு எல்லா விதமான சம்சயம் நிவர்த்தமாயிடுறது. லோகத்துல கிருத்தகிருத்தியதா புத்தி வருது. அதுக்கப்புறம் சேஷ தீவிரமானது அற்புதமா இருக்கும். எங்க ஆச்சாரியம் பிரத்யமங்க வரதாச்சார் சொல்ற அடிக்கடி சாதிப்பார், வா புரிஞ்சுட்டு வா, எனக்கு என்ன என்ன எதுக்கு வந்தோமோ வந்த காரியம் ஆச்சு, எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது தெரிஞ்சுட்டாச்சு, ஒன்னும் சம்சயம் இல்லை. இப்ப பரவ இப்ப போனோம்னா பெருமாள் புக்கா போயிடலாம். அதாவது அந்த அதுதான் கிருத்தகிருத்தியதா புத்தி. ஒரு காரியம் அது இந்த லோகத்துல பொண்ணு நன்னா இல்லையே, பிள்ளை நன்னா இல்லையே, அவன் சத்தா இல்லையே, இதெல்லாம் நம்மளுடைய முக்கியமான காரியம் கிடையாது. அது பெருமாள் பாத்துக்கிறான்னு விட்டுட்டு நம்ம அதை பத்தி சிந்தையெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த லோகத்துல நம்மளும் நம்மளே நம்ம கணத்தேத்துக்க முடியாது. நம்மள கணத்தேத்துக்கோம்னா அடுத்த சந்ததி எல்லாம் இன்னும் நல்லாவே இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல நம்ம முதல்ல மோட்சத்துக்கு போனோம், நல்ல விஷயங்களை பண்ணணும். ஒரு மனுஷன் மோட்சத்துக்கு போனான்னா அதனுடைய எத்தனையோ சந்ததிகளுக்கு அவன் பண்ற நல்ல காரியம். அதை புரிஞ்சுட்டு நம்ம மோட்சத்தை அடையணும்னு ஆசைப்படணும்ன்றதுக்காக நெருப்பு எல்லாத்தையும் பொசுக்கிடுவோம். அந்த மாதிரி ஞானம்ன்ற அக்னி இருக்கே அது எல்லா கர்மாக்களையும் கழிச்சிடும் அப்படின்னு கீதையிலும் சாதிக்கிறார். இப்படி அநேக விதமான விஷயங்களை உள்ளடக்கி இந்த வாசகத்துல தீவிர தூசாகும். அதனால பகவான் நாமத்தை செப்பும் போல் என்று ஆண்டான் நமக்கு பிரேரணை கொடுக்கிறார். இப்படியெல்லாம் சொல்லி அடையனுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். ஆசைக்குரியாயிருஷ்ணாத்மகிதாத்மகிம்ஹாய கல்யாணகுணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்தகுலவே நமஃ.